على سيدنا محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم وبارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. قد قال الله تبارك وتعالى بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الله اصطفى آدم ونوحا وعلى إبراهيم وعلى عمران على العالمين ذرية بعضها من بعض صدق الله العلي العظيم. கண்ணியமிக்க சங்கையான உலமாக்களே, மேலான பெரியார்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நம் அனைவருடைய ஒன்று குடலையும் பொருந்திக் கொள்வானாக, கபூசித்துக் கொள்வானாக, ஏற்றுக்கொள்வானாக. உண்மையிலேயே இந்த நல்ல சந்தர்ப்பத்தில் முஸ்லீம்கள் செறிந்து வாழக்கூடிய இந்த பிரதேசத்தில் கொழும்பில் முஸ்லீம்கள் என்று சொன்னால் மாளிகாவத்தை, மாளிகாவத்தை என்று சொன்னால் அது முஸ்லீம்கள் என்று சொல்லி பேசப்படக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு இடத்தில் குழந்தை வளர்ப்பு இஸ்லாத்தில் எவ்வளவு முக்கியமான இடத்தை வகிக்கிறது என்று சொல்லக்கூடிய ஒரு தலையங்கத்தில் உங்களுக்கு முன்னால் உரையாற்ற வேண்டும் என்று சொல்லி பணிக்கப்பட்டிருக்கிறேன். அதன் அடிப்படையில் அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, பெரியார்களே, தாய்மார்களே, சகோதரர்களே, உலகத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா மனிதர்களை படைப்பதற்கு, மனித வர்க்கத்தை உலகத்திலே வளர்ப்பதற்கு ஒரு அழகான முறையை உலகத்துக்கு அல்லாஹ் அறிமுகப்படுத்தியிருக்கிறான். ஹஜரத் ஆதம் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா தன்னுடைய கரத்தினால் படைத்தான். ஆரம்ப மனிதர் ஆதிபிதா ஆதம் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா மிகவும் வித்தியாசமான ஒரு ஆச்சரியமான முறையில் படைத்தான் என்று சொல்லக்கூடிய உண்மைகளை எல்லாம் நாங்கள் மிக தெளிவாக அறிந்திருக்கிறோம். இரண்டாவதாக, அவர்களுடைய ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய வாழ்க்கை துணைவி ஒரு பெண் இல்லாமல் ஒரு ஆணுடைய வாழ்க்கை பூர்த்தியாக மாட்டாது, ஒரு பெண்ணுடைய துணை இல்லாமல் ஒரு ஆணுடைய இன்பம் பூர்த்தியாக மாட்டாது என்று சொல்லக்கூடிய ஒன்றை அல்லாஹ் வெளிப்படுத்துவதற்காக வேண்டி ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய விலா எலும்பிலிருந்து அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமை படைத்தான். யா ஐயுஹன்னாஸ் இன்னா கலக்னாகும் மின் யா ஐயுஹன்னாஸ் இத்தகூ ரப்பக்கும் அல்லதி கலக்கக்கும் மின் நஃப்ஸ் வாஹிதா وخلق منها زوجها. அல்லாஹ் மிக தெளிவாக சொல்லுகிறான், ஏ மனிதர்களே, அல்லாஹுவை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள், உங்கள் அனைவர்களையும் உலகத்திலே வாழக்கூடிய இத்தனை கோடி மக்களாக இருந்தாலும் அத்தனை கோடி மக்களையும் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா ஒரு ஆதமிலிருந்துதான் படைத்திருக்கிறான். அந்த ஆதமுடைய நஃப்ஸிலிருந்துதான், ஆத்மாவிலிருந்துதான் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா ஹவ்வாவையும் படைத்தான். இந்த ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய படைப்பதற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துடைய விலா எலும்பை பயன்படுத்தினான், அதிலிருந்துதான் படைத்தான் என்று சொல்லக்கூடிய கருத்துக்களை எல்லாம்
அறிவுகளை எல்லாம் நாங்கள் பெற்றிருக்கிறோம். இன்னமொரு மனிதர் ஹஜ்ரத் ஈசா அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்களை அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா வித்தியாசமாக படைத்தார். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ஒரு வகையாக படைக்கப்பட்டார்கள், ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் ஒரு வகையாக படைக்கப்பட்டார்கள், மூணாவது ஒரு மனிதர் ஹஜ்ரத் ஈசா அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்கள். இவர்களை அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா ஒரு வித்தியாசமாக படைத்தார். இதையும் குர்ஆன் மிக தெளிவாக சுட்டிக்காட்டுகிறது. எப்படி படைத்தான்? ஆணுடைய துணை இல்லாமல் படைத்தான். திருமணம் முடிக்காமலேயே ஹஜ்ரத் மரியம் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்கள் கற்பனையாக ஆகிவிட்டார்கள். விபச்சாரம் செய்யவும் இல்லை. வலம் யம் சஸ்னி பஷரன் வலம் அக்கு பகியா. மரியம் அலைஹி ஸலாம் சொல்றாங்க, என்னை எந்த ஒரு ஆணும் தொட்டுக்கூட பார்க்கல, என்னை ஹலாலான முறையில் எந்த ஒரு ஆணும் தொட்டுக்கூட பார்க்கவில்லை. வலம் அக்கு பகியா, நான் ஒரு விபச்சாரியாகவும் இருக்கல. எனக்கு எப்படி குழந்தை உருவாகும்? எனக்கு எப்படி குழந்தை பாக்கியம் கிடைக்கும்? மலக்குமார்கள் வந்து நன்மாராயம் சொல்லுகிறார்கள், உங்களுக்கு ஒரு குழந்தை தரிக்கப் போகிறது, அல்லாஹ் முடிவு செய்துவிட்டான், உங்களுக்கு ஒரு கற்பம் தரிக்கும், பிரசவம் என்று சொல்லக்கூடிய அந்த பிரசவ வேதனையை நீங்கள் அனுபவிக்க வேண்டி வரும், இப்படிப்பட்ட ஒரு குழந்தை உங்களுக்கு கிடைக்கப் போகிறது என்று சொல்லி நன்மாராயம் சொல்லப்படுகிறது. அந்த கட்டத்தில் ஹஜ்ரத் மரியம் அலைஹிஸ்ஸலாம் கேட்கிறாங்க, எனக்கு எப்படி ஒரு குழந்தை கிடைக்கும்? வலம் யம்ஸஸ்னி பஷரன், இந்த எந்த ஒரு ஆணும் ஹலாலான முறையில் என்ன தொடவும் இல்லை. வலம் அக்கு பகியா, நான் ஒரு விபச்சாரம் செய்த பெண்மணியும் அல்ல. இந்த மூணு பேரை தவிர உலகத்தில் பிறந்திருக்கக்கூடிய அத்துணை கோடி மக்களும் பிறந்து மௌத்தானவர்கள், பிறந்து வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடியவர்கள், இதற்கு பிறகு பிறக்க இருக்கிறவர்கள் அனைவர்களையும் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா உலகத்துக்கு ஒரு முறையிலத்தான் அனுப்பியிருக்கிறார். எல்லருக்கும் ஒரே முறை, அதுல வித்தியாசம் கிடையாது. எப்படி கணவன் மனைவியாக குடும்பம் சேர வேண்டும்? அது ஹலாலாக சேரவும் முடியும், ஹராமாக சேரவும் முடியும். ரெண்டு பேரும் சேரக்கூடிய கட்டத்தில் அங்கிருந்து உற்பத்தியாகக்கூடிய ஒன்றுதான் குழந்தை என்று சொல்லக்கூடிய ஒன்றை குர்ஆன் மிக தெளிவாக சுட்டிக்காட்டுகிறது. அஃபரஐதும் மா தும்னூன் அஅன்தும் தக்லுகூனஹு அம் நஹ்னு அல்-காலிகூன். நீங்கள் அந்த விந்தை பார்க்கவில்லையா? அந்த இந்திரியத்தை பார்க்கவில்லையா? அதனை ஆணாக பெண்ணாக மனிதனாக படைப்பது யாரு? அல்லாஹ் கேட்கிறான், அஃபரஐதும் மா தும்னூன் அஅன்தும் தக்லுகூனஹு அம் நஹ்னு அல்-காலிகூன். அதை படைப்பது நீங்களா அல்லது நாங்களா? உங்களுடைய சக்தியா எங்களுடைய சக்தியா? யாருடைய குதிரை தங்கே வேலை செய்கிறது? ஒரு இந்திரிய துளியை அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா, ஒரு விந்தை அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா மனிதனாக படைக்கிறான். எப்படி படைக்கிறான்? ஹுவல்லதி அன்ஷஅக்கும் பில் அர்ஹாமி கைஃப யஷா. தாயினுடைய கருவிலே, தாயினுடைய கற்பரையிலே அவன் நினைத்த பிரகாரம், தாய் நினைத்த பிரகாரம் அல்ல, வாப்பாவுடைய விருப்ப பிரகாரம் அல்ல, வைத்தியனுடைய ஆலோசனை பிரகாரம் அல்ல. அல்லாஹ் சொல்லுகிறான், ஹுவல்லதி, அவனாகவே, யுசவ்விருக்கும் வில் அர்ஹாமி கைஃப யஷா, அவன் விரும்பிய பிரகாரம், கருப்பனாக, வெள்ளையனாக, ஆணாக, பெண்ணாக, பரிபூர்ணமான அங்க சம்பூர்ணமான குழந்தையாக, குறைபாடுகள் நிறைந்த குழந்தையாக, சுப்ஹானல்லாஹ், கட்டையனாக, நெட்டையனாக, ஒரு புள்ளையாக, ரெண்டு புள்ளையாக, பல பேராக படைப்பது நான். அல்லாஹ் சொல்லுகிறான், என்னுடைய விருப்ப பிரகாரம் தான் இவைகள் படைக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. யஹதுல் இமை யஷா உயினாசா, நாடியவர்களுக்கு பெண் குழந்தைகளை மட்டும் கொடுப்பேன், நாடியவர்களுக்கு பெண் குழந்தைகளை மட்டும் கொடுப்பேன். வயஹபுல் இமை யஷா உஸ்ஸுகூர், நாடியவர்களுக்கு ஆண் குழந்தைகளை மட்டும் கொடுப்பேன். வயுசவ்விஜுஹும், யாருக்கு விரும்புகிறேனோ, யாருக்கு கொடுக்க விரும்புகிறேனோ, அவர்களுக்கு ஆணையும் பெண்ணையும் கலந்து கொடுத்து விடுவேன். வயஜாலு மை யஷா உஅகீமா, யாருக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுக்க விரும்பவில்லையோ, அவர்களை மலடிகளாக ஆக்கி விடுவேன்.
அல்லாஹ் சொல்லுகிறான், என்னுடைய விருப்பம் பெண்களை கொண்டுதான் அல்லாஹ் ஆரம்பித்திருக்கிறான், நாடியவர்களுக்கு பெண் குழந்தைகளை மட்டும் கொடுப்பேன், நாடியவர்களுக்கு ஆண் குழந்தைகளை கொடுப்பேன். சுபஹானல்லாஹ், அரபு மொழி தெரிந்தவர்களுக்கு தெரியும், இனாசா என்ற வார்த்தையில் அலிப் லாம் சேர்க்கப்படவில்லை, அது நக்கீராவாக இருக்கிறது. யஹபு லிமன் யஷாஉ இனாசா வயஹபு லிமன் யஷாஉ அஸ்-ஸுகூர். அஸ்-ஸுகூர் என்று சொல்லும் பொழுது, ஆணை பற்றி சொல்லும் பொழுது, அல்லாஹ் அலிப் லாம் சேர்த்து போட்டிருக்கிறான், எதற்காக வேண்டி போட்டிருக்கிறான் என்பதற்கெல்லாம் ஏராளமான அர்த்தங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது, அவைகளை பற்றி இங்கு பேச வேண்டிய அவசியம் இல்லை. இப்படியாக அன்புக்குரிய சகோதரர்களே, குழந்தைகளை பற்றி குர்ஆனில் பேசக்கூடிய கட்டத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா வித்தியாசமான முறையில் ஆணாக பெண்ணாக இரண்டையும் கலந்து கொடுக்குகிறேன் என்று சொல்லி எல்லாம் குர்ஆன் சொல்லி இருக்கிறது. இப்படியாக பார்க்கும் பொழுது உலகத்தில் அன்புக்குரிய சகோதரர்களே, பெரியார்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, குழந்தைகள் உலகத்திலே பிறப்பதற்குரிய ஒரே ஒரு வழி ஒரு ஆண் ஒரு பெண்ணுடைய ஒன்று சேருதல், ஒரு ஆண் ஒரு பெண் ஒன்று சேருதல். இது ஹராமாக சேரவும் முடியும், ஹலாலாக சேரவும் முடியும், நல்ல முறையில் சேரவும் முடியும், முறை தவறி சேரவும் முடியும். எப்படி சேர்ந்தாலும் சரி, நாட்டத்தில் இருக்கும் என்றிருந்தால் குழந்தைகள் அங்கே பிறக்கும். ஆனால் அன்புக்குரிய சகோதரர்களே, பெரியார்களே, குழந்தைகளை பெற்றெடுப்பது ஒரு மிகப்பெரிய அமானிதம். இது மிகப்பெரிய ஒரு அமானிதம். எந்த அளவுக்கு பெரிய ஒரு அமானிதம் என்று சொன்னால், குழந்தைகள் நல்லவர்களாக பெற்றெடுக்கப்பட வேண்டும். நல்ல மண்ணில விளைந்த மரக்கறிக்கு என்ன விலை இருக்கிறதோ, நல்ல மண்ணில் விதைக்கப்பட்ட தானியத்துக்கு என்ன பொறுமதி இருக்கிறதோ, இதே போலத்தான் அன்புக்குரிய சகோதரர்களே, அன்பான பெரியார்களே, அன்பான தாய்மார்களே, நல்ல கருவில் வளர்ந்த, நல்ல கற்பில் வளர்க்கப்பட்ட, நல்ல கற்பறையில் வளர்க்கப்பட்ட குழந்தைகளுக்கு அல்லாஹுடைய பார்வையில் பொறுமதி இருக்கிறது. ஜினாவை இஸ்லாம் ஹராமாக்கி இருக்கிறது. ஜினா எப்படிப்பட்ட ஒரு பாவம் என்று சொன்னால், ஜினா எப்படிப்பட்ட ஒரு மோசமான ஹராமான கர்மம் என்று சொன்னால், இஸ்லாம் ஜினாவை மட்டும் ஹராமாக்கல்ல, இஸ்லாம் ஜினாவை மட்டும் ஹராமாக்கல்ல, ஜினாவுடன் சம்பந்தப்படக்கூடிய, ஜினாவின் பக்கமாக எங்களை கொண்டு போய் நெருக்கக்கூடிய, ஜினாவின் பக்கமாக எங்களை கொண்டு சேர்க்கக்கூடிய அனைத்தையுமே அல்லாஹ் ஹராமாக்கி இருக்கிறான். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், வலா தக்ரபு ஜினா, நீங்கள் ஜினாவை நெருக்கவும் வேண்டாம், நெருக்கவும் வேண்டாம். ஜினாவுடைய நெருக்கம் எதை கொண்டு உருவாகும்? ஜினாவுடைய நெருக்கம் எதை கொண்டு கிட்டமாகும்? உலகத்தில் அன்புக்குரிய சகோதரர்களே, அன்பான பெரியார்களே, அன்பான தாய்மார்களே, ஜினாவுக்கு கொடுக்கப்பட்ட பனிஷ்மெண்ட், ஜினாவை இஸ்லாம் ஒரு கிரிமினல்லோ, அதாவது குற்றவியலாக பார்த்திருக்கிறது. அது பெரிய ஒரு குற்றம். எந்த அளவுக்கு பெரிய குற்றம் என்று சொன்னால், என்னுடைய பார்வையில் அதற்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய சென்டென்ஸ், அதற்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய தண்டனையை போல ஒரு தண்டனை வேற எந்த ஒரு பாவத்துக்கும் கொடுக்கப்படவில்லை. ஏன்? உலகத்தில் நல்ல குடும்பங்கள் உருவாக வேண்டும், நல்ல சந்ததிகள் வளர்க்கப்பட வேண்டும், நல்ல குடும்ப பின்னணிகள் வர வேண்டும் என்பதற்காக எடுத்தான் இது. ஜினா விபச்சாரம் எந்த அளவுக்கு மோசமான பாவம் என்று சொன்னால், குர்ஆன் இப்படி சொல்லுகிறது, நபிமார்களுடைய மனைவிமார்கள் காவிர்களாக இருந்திருக்கிறார்கள். காவிர்கள், நபிமார்களுடைய மனைவிமார்கள் காவிர்களாக இருந்திருக்கிறார்கள். வரபல்லாஹு மசலன் லில்லதீன கஃபரு இம்ரஅத லூத்தின் வம்ரஅத. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுகிறான், வரபல்லாஹு மசலன் லில்லதீன கஃபரு இம்ரஅத நூஹின் வம்ரஅத லூத். லூத் அலைஹிஸ்ஸலாம், நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மனைவிமார்களை அல்லாஹ் உதாரணமாக்கி வைத்திருக்கிறான். நபிமார்களுடைய மனைவிமார்கள் காவிர்களாக இருந்திருக்கிறார்கள். நபிமாருடைய மனைவிமார்கள் காவிர்களாக இருந்திருக்கிறார்கள் என்ற ஆயத்துக்கு விளக்கம் சொல்லக்கூடிய
அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு தஆலா சொல்றாங்க, மா பகத் இம்ராஅத்து நபியின் கத், மா பகத் இம்ராஅத்து நபியின் கத், நபிமாருடைய மனைவிமார்கள் காதிர்களாக இருந்திருக்கிறார்கள், ஆனால் எந்த ஒரு நபியினுடைய மனைவியும் விபச்சாரியாக இருக்கவில்லை. இன்றைக்கும் கூட இந்த ஜமானில கூட அல்லாஹ் குர்ஆனின் மூலமாக ஆகமாக்கியிருக்கிறான், குர்ஆனின் மூலமாக அனுமதித்திருக்கிறான். யூத பெண்களை நிக்காக செய்யலாம், கிறிஸ்தவ பெண்களை நிக்காக செய்து கொள்ளலாம். அவர்கள் கிறிஸ்தவ மதத்தை பின்பற்றுகிறார்கள், இஞ்சீலை பின்பற்றுகிறார்கள், யஹூதிகள் தௌராத்தை பின்பற்றுகிறார்கள். அப்படிப்பட்ட யூத குடும்பங்கள், அப்படிப்பட்ட கிறிஸ்துவ குடும்பங்கள் இருக்கவென்றிருந்தால் நிபந்தனைகளுடன், வெறுமனே சும்மாவல்ல, நிபந்தனைகளுடன் நிக்காக செய்து கொள்ளலாம். நீங்க பள்ளிக்கு போவீங்க, அவங்க அவங்களோட மதத்தை பின்பற்றுவாங்க, அது இஸ்லாத்தில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் மாற்று மதத்தை சார்ந்தவர்கள், வேலக்காரர்கள், தௌராத்தை பின்பற்றக்கூடியவர்கள், இஞ்சீலை பின்பற்றக்கூடியவர்கள், சொல்லக்கூடிய மார்க்கம் சொல்லக்கூடிய நிபந்தனைகளுக்கு உட்பட்ட பெண்களாக அந்த பெண்கள் இருப்பார்கள் என்றிருந்தால் அவர்களை நிக்காக செய்து கொள்ளவும் முடியும், அவர்கள் அறுத்த அறுப்பை சாப்பிடவும் முடியும் என்பதை குர்ஆன் எங்களுக்கு தெளிவுபடுத்தியிருக்கிறது. ஆனாலும் கூட அன்புக்குரிய இஸ்லாமியர்களே, அன்பான சகோதரர்களே, நல்ல குடும்ப பின்னணிகள், நல்ல குழந்தைகள், சாலிகான பரம்பரைகள் உலகத்திலே உருவாக வேண்டும் என்றிருந்தால் விபச்சாரம் என்று சொல்லக்கூடிய ஒன்றுக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட வேண்டும். ஜினா என்று சொல்லக்கூடிய ஒன்றுக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட வேண்டும். இதனால்தான் குர்ஆன் சொல்லுகிறது, எந்த அளவுக்கு வன்மையாக இந்த பாவத்தை கண்டிக்கிறது சொன்னால், சில உலமாக்கள் சொல்லுகிறார்கள், அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா ஜினாவை பற்றி பேசக்கூடிய கட்டத்தில் இன்னும் இரண்டு பாவங்களை சேர்த்துத்தான் பேசியிருக்கிறான். வெறுமனே ஜினா மட்டுமல்ல, நன்றாக ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள், பேசக்கூடிய எனக்கு அல்லாஹ் தௌபைக்கை நசீபாக்குவானாக, கேட்கக்கூடிய உங்களுக்கு அல்லாஹ் தௌபைக்கை நசீபாக்குவானாக, இந்த பாவத்து மீது வெறுப்பை எல்லாம் ஏற்படுத்துவானாக. ஏனென்று சொன்னால் சில பாவங்கள் இருக்கிறது, தௌபா செய்து விடலாம், தௌபா செய்து விடலாம், ஆனாலும் கூட அந்த பாவத்தினால் ஏற்பட்ட விளைவுகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட முடியாது. அந்த பாவத்தினால் ஏற்பட்ட விளைவுகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட முடியாது. அன்புக்குரிய தாயே, அன்பான சகோதரியே, இந்த கவனமாக கேளுங்கள், ஜினா செய்து விட்டோம், தௌபா செய்யலாம், ஆனால் ஜினாவினால் பிறந்த குழந்தைக்கு என்ன செய்வது? ஜினாவினால் பிறந்த குழந்தைக்கு என்ன செய்வது? யாருக்கு அந்த குழந்தை மகரமாகும்? அந்த பெண்ணுடைய நிக்காக யாரு செய்து வைப்பார்கள்? அந்த குழந்தை யாருக்கு மகரம், யாருக்கு தராதரமுடைய பெண்ணாக மாறுவாள்? சுபஹானல்லாஹ், உலமாக்கள் சொல்லுகிறார்கள், குர்ஆன் சூரத்துல் ஃபுர்கான் அல்லாஹ் சொல்லி காட்டுறான், ஜினாவை பற்றி சொல்லும் பொழுது சொல்லுகிறான், வல்லதீன லா யதுஊன மஅ அல்லாஹி இலாஹன் ஆஹர் வலா யக்துலூன அன்நஃப்ஸ அல்லதீ ஹர்ரம அல்லாஹு இல்லா பில் ஹக் வலா யஸ்னூன். அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா ஜினாவை பற்றி சொல்வதற்கு முன்னால் இரண்டு பாவத்தை சொல்லிவிட்டு தான் ஜினாவை சொல்லுகிறான். உண்டு, والذين لا يدعون مع الله إلها آخر அந்த இபாது ரஹ்மான், அல்லாஹ்வுக்கு விருப்பமான நந்தடியாக இருக்கிறாங்களே அவங்க யாரு தெரியுமா? அல்லாஹ் அல்லாத ஒன்றை அல்லாஹுடன் சேர்த்து அழைக்கவும் மாட்டார்கள். யா அல்லாஹ் தான், யா அல்லாஹ் தான், வேறொன்றை கூப்பிட மாட்டார்கள், வேறொன்றை சொல்ல மாட்டார்கள். அல்லாஹுவே நீ போதுமானவன், ஹஸ்பி அல்லாஹ் எனக்கு அல்லாஹ் போதுமானவன், ஹஸ்புன் அல்லாஹ் எங்களுக்கு அல்லாஹ் போதுமானவன். சுபஹான் அல்லாஹ், வல்லதீன லா யதுஊன மஅ அல்லாஹி இலாஹன் ஆஹர், அல்லாஹுடன் சேர்த்து வேறொன்றை அழைக்கவும் மாட்டார்கள். எப்பயும் அல்லாஹ். டாலர் 132 ரூபாய் அல்ல,
டாலர் 1132 ரூபாவுக்கு போனாலும் அல்லாஹ் போதுமானவன், அல்லாஹ் போதுமானவன். ஜெனிவாவில் அல்ல எங்க பில் பாஸ் பண்ணினாலும் நாங்க சொல்லுவோம் அல்லாஹ் போதுமானவன், அல்லாஹ் போதுமானவன். இந்த நாட்டில அல்ல உலகத்துக்கே சொல்லுகிறோம், உலகத்துக்கே சவால் விடுகிறோம், எங்களுடைய எங்களுடைய ஈமானை உங்களுக்கு அசைக்க முடியாது. நாங்க சொல்லுவோம் ஹஸ்பி அல்லாஹ், எங்களுக்கு அல்லாஹ் போதுமானவன். உலகத்துக்கு பறை சாட்டுகிறோம், உலகத்துக்கு ஒன்றை சொல்லுகிறோம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் நெருப்புக்கு முன்னால் நிறுத்தப்பட்டார்கள், நெருப்புக்கு முன்னால் நிறுத்தப்பட்டார்கள், ஆடைகள் களையப்பட்டு விட்டது, சுபஹானல்லாஹ், கேவலப்படுத்தப்பட்டார்கள். ஆடைகள் களைத்தப்பட்ட நிலையில் நெருப்புக்கு முன்னால் நிறுத்தப்படுகிறார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து கேட்கிறாங்க, என்னமாவது தேவையா உங்களுக்கு, என்ன உதவி செய்ய வேண்டும்? சொன்னார்கள் ஹஸ்பி அல்லாஹ், எனக்கு அல்லாஹ் போதுமானவன், எனக்கு அல்லாஹ் போதுமானவன். அதைத்தான் இன்றைக்கும் சொல்லுகிறோம், அதைத்தான் என்றுமே சொல்லிக் கொண்டிருக்கிறோம். இதற்கு பிறகும் அதைத்தான் சொல்லுவோம், ஹஸ்பி அல்லாஹ், எங்களுக்கு அல்லாஹ் போதுமானவன். தாய்மார்களே, சகோதரிகளே, கணவன் எப்படிப்பட்டவனாகவும் இருக்கலாம், ஹஸ்பி அல்லாஹ், எனக்கே இந்த அல்லாஹ் போதுமானவன். கணவன் சாப்பாட தாரார் இல்ல, கஞ்சனாக இருக்கிறாரு, கோழையாக கோலத்தனு காட்டுறாரு, உழைக்க போறார் இல்ல, சம்பாதிக்க போறார் இல்ல, யாரு தின்ன தருவாங்க, ஹஸ்பி அல்லாஹ், எனக்கு அல்லாஹ் போதுமானவன். அல்லாஹி இலாஹன் ஆஹர், இரண்டாவது சொல்லுகிறான், அல்லத்தி ஹர்ரம் அல்லாஹு இல்லா பில் ஹக், ஒரு போதும் கொலை செய்யவும் மாட்டார்கள். அல்லாஹ் அந்த பாவத்தை விட்டு நம் அனைவரையும் பாதுகாப்பானார், அந்த பாவத்துக்குரிய நீயத்தை விட்டு அல்லாஹ் பாதுகாப்பானார். கொலை என்று சொல்லக்கூடியது, கொலை என்று சொல்லக்கூடியது நேராக ஒருவரை கொலை செய்வது, அல்லது ஒருவரை கொலை செய்ய கண்ட கைம் பண்ணுவது, ஒருவரை கொலை செய்வதற்காக பணம் வாங்கி கொலை செய்வது. இது மாத்திரமல்ல, இது மாத்திரமல்ல, எத்தனையோ பேர்களை கொலை செய்து விட்டோம் சூனியத்தின் மூலமாக, சூனியம் செய்து கொலை செய்து விட்டோம். எத்தனையோ நபர்களை கண்ணால கொலை செய்து விட்டோம், கண்ணூர் என்று சொல்லுவோம் நாங்கள். குர்ஆன் இதை பற்றியும் சொல்லி இருக்கிறது, கண்ணூத்தை கொண்டு கண்ணால் மக்களை அடக்கம் செய்து விட்டோம். ஒரு ஆக பயங்கரமான பெரும்பாவத்திலிருந்துதான் சூனியம் என்று சொல்லக்கூடிய சூனியம் செய்கிறோம். எத்தனையோ நபர்களை படுக்கையில் போட்டு விட்டோம், எத்தனையோ சின்ன சின்ன குழந்தைகள் கட்டில் படுத்துக் கொண்டிருக்கிறார்கள், சூனியம் என்று சொல்லக்கூடியது. ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி சொல்றாங்க, இத்தகுல் ஐன வஸ்ஸஹர், கண்ணூத்தையும் சூனியத்தையும் நீங்கள் பயந்து கொள்ளுங்கள். எத்தனையோ நபர்களை படுக்கையில் ஆக்கிவிட்டோம். சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இத்தகுல் ஐன வஸ்ஸஹர், கண்ணூத்தையும் சூனியத்தையும் பயந்து கொள்ளுங்கள். எத்தனையோ குழந்தைகளுடைய பேச்சு இல்லாமலாகிவிட்டது கண்ணின் காரணமாக, எத்தனையோ குழந்தைகளுடைய அழகு இல்லாமலாகிவிட்டது கண்ணின் காரணமாக. கண்ணூத்தை பற்றி குர்ஆன் பேசியிருக்கிறது, கண்ணூத்தை பற்றி ஹதீஸ் பேசியிருக்கிறது, சூனியத்தை பற்றி குர்ஆன் சொல்லி இருக்கிறது, சூனியத்தை பற்றி ஹதீஸ் சொல்லி இருக்கிறது. அன்புக்குரிய சகோதரர்களே, பெரியார்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, இன்றைக்கு சூனியம் என்று சொல்லக்கூடியது பல வகையில வந்து விட்டது. மருமகன் மருமகண்ட உம்மவோட வீட்டுக்கு போகக்கூடாது, மருமகண்ட குடும்பத்தை பாய்ச்சிக்கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி மாமி சூனியம் செய்த காலம் இது. இன்றைக்கு சூனியம் என்று சொல்றது பல வகையான ரூபத்தில் வந்து விட்டது. மனசு மாற்றுவதற்காக வேண்டி, மாமியோட மருமகளை பகைக்கு வைப்பதற்காக வேண்டி, மருமகனோட மாமாவை பகைக்கு வைக்கிறதுக்காக வேண்டி, வியாபாரத்தில் பார்ட்னர் பங்காளிய பங்காளி பிடிப்பதற்காக வேண்டி. இப்படியாக அன்புக்குரிய சகோதரர்களே, அன்பான தாய்மார்களே, ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, கொலை என்று சொல்லக்கூடியது வெறுமனே வாரெடுத்து வெட்டுவது மாத்திரமல்ல,
எத்தனையோ கொலைகள் சூனியத்தினுடன் நடந்திருக்கிறது. அல்லாஹ் சொல்லுகிறான், முக்மீன்கள் யார் என்று சொன்னா ஒரு நாளும் அல்லாஹ் அல்லாத ஒன்றை சொல்லி அழைக்கவும் மாட்டார்கள், இரண்டாவது அவர்கள் ஒருவரை ஒருவர் கொலை செய்யவும் மாட்டார்கள். அல்லாஹ் அந்த பாவங்களை விட்டு நம்மை பாதுகாப்பானார். நான் சொல்லக்கூடிய பாவங்களில் தெரியாதனத்தின் காரணமாக யாராவது ஈடுபட்டிருப்பீங்கன்றிருந்தால் தௌபா செய்து கொங்கோ. தௌபா என்று சொல்லுவது வெறுமனே கையேந்தி அல்லாஹ்விடத்தில் மண்டாடுவது மட்டுமல்ல, எந்த பாவத்தை நாங்கள் செய்ததின் காரணமாக யாரெல்லாம் அவதிப்பட்டுக் கொண்டிருந்தார்களோ அவர்களுடைய நோய்க்குரிய பரிகாரத்தை செய்ய பாருங்கள். மூணாவது அல்லாஹ் சொல்லுகிறான், வலா யஸ்னூன், அவர்கள் ஜினா செய்யவும் மாட்டார்கள். ஜினா செய்யவும் மாட்டார்கள். கொலை செய்வதற்குரிய பாவத்துக்கு அடுத்த பாவம் ஜினா செய்யக்கூடிய பாவம். உலமாக்கள் சொல்லுகிறார்கள், ஏன் தெரியுமா, அல்லாஹ் மூணாவது ஜினாவை பற்றி சொன்னான், விபச்சாரம் செய்யக்கூடிய ஒருவர் அதற்கு முன்னால ரெண்டு பாவம் செய்துதான் ஆக வேண்டும். ஒன்று, தன்னை அல்லாஹ் பார்த்துக் கொண்டிருக்கிறான் என்பதை மறந்த நிலையில்தான் அந்த பாவத்தை அவர் செய்ய வேண்டும். ஜினா செய்யக்கூடிய ஒருவன், விபச்சாரம் செய்யக்கூடிய ஒருவன், என்னுடைய அல்லாஹ் என்னை பார்த்துக் கொண்டிருக்கிறான், என்னுடைய அல்லாஹ் என்னை நோட்டமிட்டுக் கொண்டிருக்கிறான், அவனுக்கு எப்படி மறைப்பது என்று சொல்லக்கூடிய ஈமான் அவனுக்கு இருக்கிறதென்றால் அந்த பாவத்தை அவன் செய்ய மாட்டான். எனவே தான் சொன்னாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவன் முஃமினாக இருக்கும் நிலையில் அவனுடைய ஈமான் பறிக்கப்பட்டு விடுகிறது, அவனுடைய ஈமான் உயர்த்தப்பட்டு விடுகிறது. அதே நிலையில் அவனுக்கு மௌத்து வந்தால் அவனுடைய அவனை தொழுவிக்கலாமா, அடக்கம் செய்யலாமா, நல்லவனாக இருப்பானா என்ற விடயத்தில் எனக்கு சந்தேகம் இருக்கிறது என்ற கருத்தை இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு தஆலா சுட்டிக்காட்டுறாங்க. இரண்டாவது, ஜினா செய்யக்கூடியவங்க நிச்சயமாக கொலையும் செய்துதானாக வேண்டும், கொலையும் செய்துதானாக வேண்டும். ஜினாவுக்கு முன்னால் மாத்திரை பாவித்துத்தானாக வேண்டும், ஜினாவுக்கு முன்னால் தன்னுடைய விந்தை வெளியாக்கித்தானாக வேண்டும். அது குழந்தையாக வெளியாகிறது. ஜினா செய்யக்கூடியவர்கள் ஒரு குழந்தையை கொலை செய்துவிட்டு ஒரு கற்பை நாசமாக்கிவிட்டுத்தான் ஜினா செய்வார்கள். எனவே தான் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சிறுக்கையும் கொலையையும் சேர்த்து சொல்லிவிட்டு மூணாவது பாவமாக ஜினாவை அல்லாஹ் சுட்டி காட்டுகிறான். ஜினா ஹராமாக்கப்பட்டிருக்கிறது. ஜினா செய்தவர்களுக்கு என்ன தண்டனை? ஜினா செய்தவர்களுக்கு என்ன தண்டனை? குர்ஆன் எந்த ஒரு பாவத்துக்கும் அப்படிப்பட்ட ஒரு தண்டனையை குர்ஆன் அறிமுகப்படுத்தல. குர்ஆன் சொல்லுகிறது, திருமணம் முடித்து, அதாவது குர்ஆன்ல இருந்த சட்டம் இது, திருமணம் முடித்ததுக்கு பிறகு ஹலாலான குடும்ப வாழ்க்கை கிடைத்ததுக்கு பிறகு கணவன் மனைவியாக வாழ்ந்ததுக்கு பிறகு ஒரு பெண் அல்லது ஒரு ஆண் அந்த கணவன் அல்லது அந்த மனைவி மாற்று இன்னொருவருடன் ஜினாவில் ஈடுபட்டால் இஸ்லாம் சொல்லுகிறது அவர்கள் கல்லடித்து கொலை செய்யப்பட வேண்டியவர்கள், கல்லடித்து கொலை செய்யப்பட வேண்டியவர்கள். ஒரு நாய்க்கு ஒரு கல்லடித்தா எவ்வளவு வேதனைப்படுகிறது, ஒரு நாய்க்கு ஒரு கல்லடித்தால் அந்த நாய் எவ்வளவு வேதனைப்படுகிறது, எவ்வளவு வேகமாக ஓடுகிறது, எவ்வளவு வேகமாக சத்தமிடுகிறது. ஏன் காரணம் என்றால் அந்த கல்லால் அடிக்கப்பட்ட வேதனையை அந்த நாய்க்கு பொறுத்துக் கொள்ள முடியாது. அல்லாஹ் சொல்லுகிறான், இரக்கமுடைய அல்லாஹ் கர்ணையுடைய ரப்பு, எந்த பாவத்தையும் மன்னிப்பதற்காக வேண்டி லா தக்னது மின் ரஹ்மத்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய அருளை விட்டும் நீங்கள் நிராசையற்று போக வேண்டாம் என்று சொல்லி எங்களுக்கு ஆறுதல் சொல்லக்கூடிய, எங்களை எப்பொழுதுமே உஜாரப்படுத்தக்கூடிய அல்லாஹ் சொல்லுகிறான், அவர்கள் கல்லடித்து கொலை செய்யப்பட வேண்டியவர்கள். கல்லடிப்பதல்ல, கல்லடித்து அடித்தவர்களுடைய ரூஹு போக வேண்டும், கல்லடித்து அடித்தவருடைய ரூஹு போக வேண்டும். ஆணாக இருக்கவும் முடியும், பெண்ணாக இருக்கவும் முடியும். சொல்லிவிட்டு சொல்லுகிறான், திருமணம் முடிக்காதவர்களாக இருப்பாங்க, இன்னும் நிக்காக செஞ்சில்ல, இன்னும் கல்யாணம் முடிச்சில்ல,
அந்த பாவத்தை செய்து விட்டார்கள். நிக்காஹுக்கு முன்னாலேயே, திருமணத்துக்கு முன்னாலேயே அந்த பாவத்தை செய்து விட்டால் அவங்களுக்கு என்ன தண்டனை தெரியுமா? அல்லாஹ் சொல்லுகிறான், அவர்களுக்கு 100 கசேடிகள் அளிக்கப்பட வேண்டும். فَجْلِدُوا كُلَّ وَاحِدٍ مِّنْهُمَا مِئَةَ جَلْدَةٍ فَجْلِدُوا كُلَّ وَاحِدٍ مِّنْهُمَا مِئَةَ جَلْدَةٍ அந்த ரெண்டு பேர்ல ஒவ்வொருத்தருக்கும் அந்த தகாத மானக்கேடான வெட்கம் கெட்ட அந்த பாவத்தில் ஈடுபட்ட அந்த ஆணுக்கும் அந்த பெண்ணுக்கும் 100 கசேடிகள் வீதம் அளிக்கப்பட வேண்டும் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்லுகிறான், அதாபஹுமா தாஇஃபத்தும் மினல் முஃமினீன், அவங்களுக்கு கொடுக்கிற தண்டனைய கல்லடிச்சு கொலை செய்த அந்த தண்டனைய 100 கசேடிகள் அடிக்கிற தண்டனைய பள்ளியில பெண்ணுக்கு ரகசியமா அடிக்க கூடாது, பள்ளியில ஹஜ்ரத்துடைய ரூமுல போட்டு ரூம மூடிக்கொண்டு செய்யக்கூடாது. அதாபஹுமா தாஇஃபத்தும் மினல் முஃமினீன், அவர்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய அந்த தண்டனையை முஃமீன்கள் ஒரு கூட்டம் பார்த்து ரசிக்க வேண்டும், பார்த்து படிப்பினை பெற வேண்டும். சொல்லிவிட்டு சொல்லுகிறான், வலா தஹுது பிஹிமா ரஹ்மத்துன், வாழ்க்கையில ஒரு நாளும் அந்த தண்டனை நிறைவேற்றக்கூடிய கட்டத்தில் ஐயோ பாவம் என்று சொல்லக்கூடிய வார்த்தை கூட விட வாயால வரக்கூடாது. ஐயோ பாவமே என்று சொல்ற வார்த்தை கூட வாயால் வரக்கூடாது. இது நான் சொல்ல இல்ல, அல்லாஹ் சொல்லுகிறான். தாயை விட இறக்கமுடிய அல்லாஹ், தாயை விட கருணையுடைய அல்லாஹ் சொல்லுகிறான், ஐயோ ஏன் இவ்வளவு பெரிய தண்டனை? களவெடுத்தால் கையை வெட்டுங்கள், களவெடுத்தவனை மன்னித்து விடலாம், முருத்தத்தாகிவிட்டால் மதம் மாறிவிட்டால் அவருக்கும் சில தண்டனைகள் இருக்கிறது, ஆனால் ஜினாவுக்கு இவ்வளவு பெரிய தண்டனை? ரெண்டு பேரும் கல்லடித்து கொலை செய்யப்பட வேண்டியவர்கள் என்று சொல்லி எங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிறதால் ஏன் தெரியுமா காரணம்? அன்புக்குரிய சகோதரர்களே, நல்ல குடும்பம், நல்ல சந்ததி, நல்ல பரம்பரை, நல்ல குழந்தைகள் இந்த பூமிக்கு மேல் உருவாக வேண்டும் என்றிருந்தால் தாய் தந்தையினுடைய உறவு நல்லதாக இருக்க வேண்டும். நல்ல உம்மக்கும் வாப்பக்கும் தான் நல்ல குழந்தைகள் பிறப்பார்கள். உலகத்தில் ஞாபகம் வைந்தோர், உலகத்தில் ஒன்று ஞாபகத்தில் வைந்தோர், கணவன் மனைவியினுடைய உறவு மட்டுமல்ல, கணவன் மனைவி வாழ்ந்த இடம் தொட்டு, கணவன் மனைவியினுடைய வாழ்வு தொட்டு, பிறப்பு தொட்டு, திருமண பந்தத்துக்குள்ளே நுழையும் வரைக்கும் அந்த ரெண்டு பேருடைய வாழ்க்கையிலும் பரிசுத்தம் என்று சொல்லக்கூடிய ஒன்று இருக்கும் என்றிருந்தால் இந்த ரெண்டு பேருடைய உறவின் மூலமாக வரக்கூடிய, வாழக்கூடிய, வர இருக்கின்ற, வளரப்போகின்ற இந்த குழந்தைகளும் சாலிஹான குழந்தைகளாக இருப்பார்கள், நல்லவர்களாக இருப்பார்கள். இதனால்தான் குர்ஆன் 25 நபிமாருடைய சம்பவத்தை குர்ஆன்ல சொல்லக்கூடிய கட்டத்தில் வெறுமனே நபிமாருடைய சம்பவமாக மட்டும் சொல்ல இல்லை, நபிமாருடைய சம்பவமாக மட்டும் சொல்ல இல்லை, நபிய பற்றியும் சொல்லி போட்டு அந்த நபியினுடைய குடும்பத்தை பற்றியும் அல்லாஹ் சொல்லுகிறான், நபிய பற்றி சொல்லி போட்டு அந்த நபியினுடைய குழந்தைகளை பற்றியும் அல்லாஹ் சொல்லுகிறான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி மட்டும் குர்ஆன் சொல்ல இல்லை, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய மகனை பற்றி குர்ஆன் சொல்லுகிறது. ரெண்டு மகன், ஒரு மகனுக்கு பேர் இஸ்ஹாக், இன்னும் ஒரு மகனுக்கு பேர் இஸ்மாயில். வாப்ப நபி, மகன்மார் நபியாக இருக்கிறாங்க. இன்னும் ஒரு நபி தாவூத் அலைஹிஸ்ஸலாம், அவர்களை பற்றி குர்ஆன் சொல்லுகிறது, யா ஜிபாலு அவ்விபி மஅஹு வத்தைர், அல்லாஹ் குர்ஆன்ல தாவூத் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் கொடுத்த முஜிஸா, அல்லாஹ் கொடுத்த அற்புதம், அல்லாஹ் கொடுத்த ஒரு பிளஸிங் தான் அழகான குரல், அழகான குரல். அன்புக்குரிய தாயே, அன்பு சகோதரியே, உன்னுடைய குரலும் உனக்கு அபாயமானது. அன்பான தாய்மார்களே, கொஞ்சம் கவனமாக கேளுங்கோ, உங்களுடைய குரல் வளம், உங்களுடைய சாஃப்ட் வாய்ஸ், உங்களுடைய ஸ்வீட் வாய்ஸ், இதை கொண்டு மக்கள் பாவம் செய்றாங்க.
இதை கொண்டு மக்கள் ஹராத்தில் பண்றாங்க. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், நபியினுடைய மனைமார பார்த்து, யா நிசா அந்நபிய் லஸ்துன் காஹத் மினன் நிசா இன் இத்தகைதுன் வலா தஹ்வான பில் கவுல் فيتبع الذي في قلبه مرض وقلنا قولا معروفا. الله ஏந்த மனைவிய பார்த்தல்ல, ஏந்த தாய பார்த்தல்ல, எங்களுடைய தாய் எங்களுடைய மனைவி மக்கள் அனைவரை விடவும் பரிசுத்தமான சங்கையான நபிகளாருடைய மனைவிமாரை பார்த்தல்லா சொல்லுகிறான், யா நிசா அந்நபி, ஏ முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்முடைய மனைவிமார்களே, ஃபலா தஹ்லஅன பில் கவுல், நீங்க பேசும் பொழுது சஃப்டான லாங்குவேஜில் பேச வேண்டாம், சஃப்டா பேச வேண்டாம். ஏன் தெரியுமா காரணம், பெண்களை அல்லாஹ் சஃப்டாகத்தான் படைத்திருக்கிறான், அவங்களோட வாய்ஸ் ரொம்ப ஸ்வீட்டாகத்தான் இருக்கும். அல்லாஹ் சொல்றான், அந்த வாய்ஸ வச்சு ஒரு கூட்டம் பாவம் செய்து கொண்டிருக்கிறாங்க. சினிமாவுடைய பாவம், ஹாலிவுட்டுடைய பாவம், பாடலுடைய பாவம் பெண்களுடைய வாய்ஸுக்கு பின்னால் இருக்கிறது, பெண்களுடைய வாய்ஸுக்கு பின்னால் இருக்கிறது. இதனால தான் சொல்லப்பட்டிருக்கிறது, இமாம் தொழுகையில வைத்து ஒரு தவறு செய்துவிட்டால் இமாம திருத்தோணம். எப்படி திருத்தோணம், சுபஹானல்லாஹ் சுபஹானல்லாஹ் என்று சொல்லி இமாமை திருத்துங்கள். இமாம் நடுவத்தஹியாத்தில் உட்கார இல்ல, எழும்ப போறாரு, எழும்பி முடியல்ல, எழும்பிக் கொண்டிருக்கிறாரு, சுபஹானல்லாஹ் சுபஹானல்லாஹ் என்று சொல்லி இமாமை திருத்துவோம், இமாம உட்கார வைப்போம். ஆனா சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இமாம திருத்துறவர்கள் பெண்களாக இருப்பாங்க என்ன செய்ய வேண்டும். பெண்கள் அன்பான தாய்மார்களே, அன்பான சகோதரிகளே, உங்களோட பேசுகிறேன், உங்களோட கலைக்கிறேன். தொழுகையில இமாமுடைய தவறை திருத்துவதற்கு ஆண்களுக்குரிய வழி சுபஹானல்லாஹ் என்று சொல்லி ஆண்கள் பெண் ஆண்கள் இமாமை திருத்துவார்கள். பின்னுக்குள்ளவங்க பெண்களாக இருக்கிறீங்க, தராவீஹ் தொழுகிறோம், பெருநாளுடைய தொழுகை தொழுகிறோம், திரைக்கு பின்னால திரைக்கு முன்னால இமாம் நிற்கிறாரு, இமாம் தொழுகிறாரு, இமாமுக்கு ஒரு தவறு நடந்து விட்டது, நாங்க எப்படி தெரியுமா இமாம திருத்துவோம். சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீங்க சுபஹானல்லாஹ் சொல்ல வானம், நீங்க கைய தட்டுங்கோ, நீங்க கைய தட்டுங்கோ. ஏன் காரணம் என்றா, உங்களுடைய சுபஹானல்லாஹ் இமாமுடைய உள்ளத்தில் வசுவாச ஏற்படுத்தி வைக்கும். உங்களை சுபஹானல்லாஹ் இமாமுடைய தொழுகையில வேறொரு குழப்பத்தை உருவாக்கி வைக்கும். ஒரு பெண்ணுடைய சுபஹானல்லாஹ் கூட இந்த காதுல விழக்கூடாது என்பதாக இருந்தா, அன்புக்குரிய சங்கையான தாய்மார்களே சகோதரிகளே, நீங்க எவ்வளவு பரிசுத்தமானவர்கள், நீங்க எவ்வளவு பாதுகாப்பாக இருக்க வேண்டியவர்கள். ஏன் காரணம் என்று சொன்னா, அன்புக்குரிய சங்கையான தாய்மார்களே சகோதரிகளே, ஞாபகத்தில் வச்சுக்கோங்கோ, நல்ல குடும்பங்கள் உருவாக வேண்டும் என்று இருந்தா தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை போல அல்லாஹ் சொல்லுகிறான், தாவூத் அலைஹிஸ்ஸலாத்துக்கு நாங்க ஒரு வாய்ஸ் கொடுத்தோம், சத்தத்தை. என்ன வாய்ஸ் தெரியுமா, அவங்க ஜிக்ர் செய்வாங்க, ஜபூர் வேதத்தை ஓதுவாங்க, விண்ணில பறக்கிற பறவைகள் அப்படியே நின்று கேட்டுக் கொண்டிருக்கும், மலைகள் சேர்ந்து ஜிக்ர் செய்யும், மலைகள் சேர்ந்து ஜிக்ர் செய்யும், யா ஜிபாலு அவ்விபி மஹு வத்தைர் வஅலன்னா லஹுல் ஹதீத். குர்ஆன் சொல்லுகிறது, இது நான் சொல்ல இல்ல, அது தாவூத் அலைஹிஸ்ஸலாம் ஜிக்ர் செய்ய ஆரம்பிப்பாங்க என்றால் பக்கத்தில் உள்ள மலைகளும் சேர்ந்து ஜிக்ர் செய்ய ஆரம்பித்து விடும், ஜிக்ர் செய்ய ஆரம்பிப்பாங்க என்றால் விண்ணில பறக்கக்கூடிய பறவைகளும் சேர்ந்து ஜிக்ர் செய்ய ஆரம்பித்து விடும். அப்படிப்பட்ட ஒரு வாப்பா தான் ஹஜ்ரத் தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள். அவருடைய மகன் யாரு தெரியுமா, அல்லாஹ் அதையும் குர்ஆன்ல சொல்லுகிறான், வகுல்லன் ஆதைனாஹு ஹுக்மன் வஇல்மா ஃபஃபஹம்னாஹா சுலைமான். அவங்களோட வாப்பா மகன் யாரு தெரியுமா, வாப்பா நபி மகன் நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் ஒரு நபி, அவங்க யாரு,
அவங்க யாரு? அவங்க ஒரு நபி. அவங்களோட மகன் யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் நபி. குர்ஆன் சொல்லுகிறது, புள்ள வளர்க்கிற சப்ஜெக்ட், புள்ள வாக்குற சப்ஜெக்ட் இருக்கிறே, இது நபிமார்கள் செய்த தொழில். நபிமார்கள் நபிமார்களை உருவாக்கி காட்டினார்கள். நபிமார்கள் நபிமார்களை உலகத்துக்கு அனந்த சொத்தாக தந்துவிட்டு போனார்கள். யாகூப் அலைஹிஸ்ஸலாம் நபி, வாப்பா நபி யாகூப் அலைஹிஸ்ஸலாம். மகன் யாரு தெரியுமா? ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் நபி. மகன் யாரு தெரியுமா? யாகூப் அலைஹிஸ்ஸலாம் நபி. சுப்ஹானல்லாஹ். வாப்ப நபி, மகன் நபி, மகன் நபி, வாப்ப நபி. இப்படிப்பட்ட சம்பவங்களை எல்லாம் குர்ஆன்ல அல்லாஹ் எங்களுக்கு மிக தெளிவாக சுட்டிக்காட்டுகிறான். எனவே தான் அன்புக்குரிய சகோதரர்களே, அன்பான பெரியார்களே, நல்ல குழந்தைகள், சாலிஹான பிள்ளைகள், சாலிஹான சந்ததிகள் இந்த உலகத்துக்கு வர வேண்டும் என்றிருந்தால் வெறுமனே பிள்ளைகள் மாத்திரமல்ல, நல்ல உறவுகள் வளர்க்கப்பட வேண்டும். கணவன் மனைவியினுடைய உறவு நல்லதாக இருக்க வேண்டும். நல்ல குடும்பத்தில் பிறந்தவர்கள் சேர வேண்டும். இப்பொழுது தான் இந்த உலகத்தில் நல்ல குழந்தைகள் பிறப்பார்கள். இதைத்தான் குர்ஆன்ல சொல்லுகிறான். உலகத்தில் நல்ல குடும்பங்கள் உருவாகுவதற்கு ரெண்டு உதாரணம் சொல்றான் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா. ரெண்டு உதாரணம். இன்னல்லாஹ அஸ்தஃபா ஆதம வ நூஹன். தனி மனிதர்கள், தனி மனிதர்களுக்கு உதாரணம் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களைப் போல. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் தனி மனிதர்களுக்கு உதாரணம். வ ஆல இப்ராஹிம் வ ஆல இம்ரான். குடும்பமாக வாழக்கூடியவர்கள், கூட்டமாக வாழக்கூடியவர்கள், அவர்களுக்கு உதாரணம் இப்ராஹிமுடைய குடும்பம், இம்ரானுடைய குடும்பம். குர்ஆன் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா ஆல இப்ராஹிம பத்தி பேசியிருக்கிறான். ஆல இப்ராஹிம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய குடும்பம் யாரு? அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி சையிதுனா முஹம்மதின் கமா ஸல்லைத அலா இப்ராஹிம வ அலா ஆலி இப்ராஹிம். இப்ராஹிமுடைய குடும்பத்துக்கு சலவாத்து சொன்னது போல எங்களுடைய ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய குடும்பத்துக்கு சலவாத்து சொல்லுவாயாக என்று ஒரு நாளைக்கு 5 முறை அத்தஹியாத்துல சொல்லித்தான் ஆகிறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, இப்ராஹிமுடைய குடும்பம் யாரு? எப்படிப்பட்ட குடும்பம் அந்த குடும்பம்! சுப்ஹானல்லாஹ். குடும்ப வாழ்க்கை நல்லதாக இருக்க வேண்டியிருந்தால் அங்கிருந்து பிறக்கக்கூடிய குழந்தைகள் நல்லதாக இருக்கும். குடும்ப வாழ்க்கை நல்லதாக அமைய வேண்டும், மார்க்கத்துக்குள்ள முறையில் அமைய வேண்டும். எந்த அளவுக்கு என்று சொன்னா, குர்ஆன் சொல்லுகிறது, ஹதீஸ்கள் சொல்லுகிறது, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் திருமணம் முடித்தார்கள், குழந்தை பாக்கியம் இல்லை. இந்த ஒரு பழக்கம் இருக்கிறது, திருமணம் முடித்து 2 மாசத்தில் கரு கற்பம் தரித்து விட வேண்டும். கற்பம் தரிக்க இல்லையா, 3வது மாசத்திலிருந்தே டாக்டரை விசிட் பண்ண ஆரம்பித்திடுவோம். அதில் ஆம்புல பொம்புல நன்முஸ்லிம் முஸ்லிம் எந்த வித்தியாசமும் இல்லை. சல்லி கொஞ்சம் கூட இருந்தா வெளிநாடு உள்நாடு சிங்கப்பூர் வேணுமா எங்கெல்லாம் வேணுமோ அங்கெல்லாம் பைத்து 3 மாசத்தில் 4 மாசத்தில எல்லா டெஸ்டையும் செஞ்சு முடிச்சிட்டோம். இன்றைக்கு 3 மாசத்தில் 4 மாசத்தில் டெஸ்ட் செஞ்சு டெஸ்ட்ல வந்த ரிப்போர்ட் வச்சு எத்தனையோ குடும்பங்கள் பிரிஞ்சு விட்டது. எங்கட பாலிசி, எங்கட பிரின்சிபல் என்ன? கல்யாணம் முடிச்சு 2 மாசத்தில கற்பம் தரித்து விட வேண்டும். ஒரு புள்ள கல்யாணம் முடிச்சிச்சு, 2 மாசத்தில கற்பம் தரிக்கலையா, அந்த புள்ள சொல்லுது, இதுக்கு பிறகு எந்த ஒரு ஃபங்க்ஷனுக்கும் எனக்கு புகையலாம். ஏன் என்று சொன்னா, உள்ளவங்க எல்லாம் கேள்வி கேட்கிறாங்க, என்ன ஒன்றும் இல்லையா, என்ன ஒன்றும் இல்லையா என்று கேட்டு கேட்டே நான் சைக்காலஜிக்கலி நான் ஃபெயில் ஆகிட்டேன். இஸ்லாத்தில் சொல்லித்தந்த அழகான ஒரு விஷயம் தான். அன்பு சகோதரியே, அன்பான தாய்மார்களே, இந்த விஷயத்தை கொஞ்சம் கவனமா கேளுங்க. இஸ்லாம் சொல்லித்தந்த அழகான ஒரு விஷயம் தான், மின் ஹுஸ்னி இஸ்லாமில் மர்இ தர்குஹு மா லா யஅனி. இஸ்லாத்தில் மிகவும் அழகான அம்சம் என்ன தெரியுமா? தேவையில்லாத விடயங்களை விட்டுடுங்க, தேவையில்லாத கேள்வி கேட்க வேணாம். ஒருத்தர் கல்யாணம் முடிச்சிட்டாரே, அவருக்கு புள்ள இருக்குதா இல்லையா என்ற திருமணத்துக்கு என்ன லாபம்?
உங்களுக்கு என்ன பிரயோஜனம்? சும்மா கேட்கிறீங்க, என்ன ஒன்றும் இல்லையா, என்ன ஒன்றும் இல்லையா? இந்த கேள்வியை கேட்டு உங்களுக்கு என்ன லாபம் கிடைக்க போகிறது? ஒரு நோய் இருப்பால் தர்ம சங்கடத்தில் இருப்பாங்க. அவங்க ஏற்கனவே ஒரு பிளான் வச்சிருக்கிறாங்க, நாங்க கொஞ்ச நாளைக்கு குழந்தைய அவாய்ட் பண்ணுவோம், நான் படித்துக் கொண்டிருக்கிறேன், என் கணவனும் படிக்கிறாரு, நாங்க படிச்சு முடிச்சிட்டு தான் நாங்க சேர வேண்டும், குடும்பம் நடத்த வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரு பிளான்ல அவங்க போய் கொண்டிருக்கிறாங்க. நீங்க போயிட்டு கேட்கிறீங்க, என்ன இன்னும் ஒன்றும் இல்லையா, இன்னும் ஒன்றும் இல்லையா என்று கேட்டு 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 சொசைட்டில சமூகத்தில பெரிய ஒரு கூட்டத்தை ஓரமாக்கி விட்டோம். தேவையில்லாத கேள்வி கேட்க வேண்டாம். இமாம் கஸ்ஸாலி சொல்றாங்க ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, ஒத்தரை கண்டா கேட்க வேண்டிய கேள்வி நாலு கேள்விதான். முதலாவது அஸ்ஸலாமு அலைக்கும், சலாம் சொல்லுங்க வாய் நிறைய. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு, வாய் நிறைய சலாம் சொல்லுங்க. இரண்டாவது கேளுங்க, சுகமா இருக்கிறீங்களா, சுகமா இருக்கிறீங்களா. மூணாவது கேளுங்க, சோமா இருக்கிறீங்களா. இந்த கேள்வியை கேளுங்கோ, அவருடைய தீன பத்தி விசாரிங்க. தீன பத்தி குரான் ஓதுறீங்களா, தஹஜ்ஜத் தொழக்கூடிய பாக்கியம் கிடைச்சிச்சுதா. இன்றைக்கு வெள்ளிக்கிழமை சூரத்துல் ஜும்மாவுடைய நாள், இன்றைக்கு சூரத்துல் கஹ்ஃப் போடக்கூடிய பாக்கியம் கிடைச்சிச்சுதா. யாரு கேட்டோம், யாரு கேட்டோம், யாருக்கு தெரியாது? சூரத்துல் கஹ்ஃப் ஜும்மாவுடைய நாள்ல ஓத வேண்டும். ஓதினா இந்த சிறப்பு, ஓதினா தஜ்ஜாலுடைய பித்னாவை விட்டு பாதுகாப்பு கிடைக்கும் என்பதை அறிந்து வைத்திருக்கிறோம். எத்தனை பேருக்கு அந்த பாக்கியம் கிடைச்சு? இன்னைக்கு எல்லாருக்கும் தெரியும், எல்லாருக்கும் தெரியும். வெள்ளிக்கிழமை இன்றைக்கு காலையில சலவாத்து சொல்லுவது, ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது ஸலவாத்து சொல்வது ஒரு மிக முக்கியமான சுன்னத்து. அதுக்கு யாருக்கு இன்னைக்கு பாக்கியம் கிடைச்சது? எது கேட்கணுமோ அதை கேட்கிறோம் இல்ல, எதை கேட்கணுமோ அதை கேட்கிறோம் இல்ல. கல்யாணம் முடிச்சுட்டீங்க, புள்ள இல்லையா, டாக்டர்கிட்ட போகலையா, யாரு டாக்டர், அங்க ஒரு டாக்டர் இருக்கிறாரு, அவர் நல்ல டாக்டர், சுப்ஹானல்லாஹ். உங்கள்கிட்ட இதெல்லாம் யாருமா கேட்டாங்க? உங்கள்கிட்ட யாருமா இதெல்லாம் கேட்டாங்க? வந்துட்டு ஏன் வச்ச வச்ச வச்சு பேசுறீங்க? நினைச்சிருங்களா, வாயால கொட்டக்கூடிய வார்த்தைகள் லேசான வார்த்தை என்று சொல்லி லேசா நினைக்க வேண்டாம். இந்த ஒரு வார்த்தையாலத்தான் உன் சுவர்க்கம் தயாராகும், இந்த ஒரு வார்த்தையாலத்தான் உன் நரகம் தயாராகும். இப்ராஹிம் இஸ்லாத்துக்கு புள்ள இல்ல, புள்ள இல்ல, மிச்ச காலம் புள்ள இல்ல, கொஞ்ச காலம் அல்ல மிச்ச காலம், நீண்ட நாட்கள் புள்ள இல்ல. ஆனா அல்லாஹ்விடத்தில் துஆ கேட்கிறது நிப்பாட்டல்ல, துஆ கேட்டுக்கொண்டே இருக்கிறாங்க. ரப்பி ஹப்லி மினஸ் ஸாலிஹீன், ரப்பி ஹப்லி மினஸ் ஸாலிஹீன். புள்ளைய மட்டும் கேட்கல, புள்ளைய மட்டும் கேட்கல, புள்ளைய மட்டும் கேட்க வானம், புள்ளைய மட்டும் கேட்க வானம். அல்லாஹ் தர விரும்ப இல்ல, நாங்க புள்ளைய கேட்டோம், பிறந்த புள்ள கிடைச்ச புள்ள அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய மகன் கண்ணான போல இருந்தா எப்படி இருக்கும்? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்கிறாங்க, ரப்பி ஹப்லி மினஸ் ஸாலிஹீன், யல்லா எனக்கு சாலிஹான குழந்தைகளை நசீபாக்குவாயாக, சாலிஹான பிள்ளைகளை நசீபாக்குவாயாக. நீண்ட நாட்கள் துஆ, நீண்ட நாட்கள் துஆ கேட்கிறாங்க. ஒரு கட்டத்தில் துஆ கபூலாகுது. மலக்குமார்கள் வந்து சொன்னாங்க, உங்களுக்கு வந்து உங்களோட மனைவிக்கு கற்பம் தரிக்கும், உங்களோட துஆவை அல்லாஹ் கபூல் செஞ்சுத்தான். அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா ஒரு பிள்ளைய கொடுக்கல, ரெண்டு பிள்ளைய கொடுத்தான். மூத்த புள்ளைக்கு பெயர் இஸ்ஹாக், இரண்டாவது புள்ளைக்கு பெயர் இஸ்மாயில். அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாத்த ஒரு பெண்ணின் மூலமாக கொடுத்தான், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்த இன்னும் ஒரு பெண்ணின் மூலமாக கொடுத்தான். அவரோட உம்மை யாரு? இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாத்துடைய உம்மை யாரு? அன்புக்குரிய தாயே,
அன்பான சகோதரியே, இதை கொஞ்சம் கேளுங்கோ, இதை கொஞ்சம் கவனமா கேளுங்கோ. பெண்கள் எப்படிப்பட்டவங்க? நல்ல பெண்களாக இருக்க வேண்டும். நல்ல பெண்கள் என்று சொல்லக்கூடியது வெறுமனே தொடக்கூடிய பெண்கள் மட்டுமல்ல, வெறுமனே பருதா போடக்கூடிய பெண்கள் மட்டுமல்ல. பருதாவும் போடுவோம், தொழுகையை நிலைநாட்டுவோம், ஜகாத்தும் கொடுப்போம், ஹஜ்ஜும் செய்வோம். அது மட்டுமல்ல, தன்னை பாதுகாத்துக் கொள்வோம், தன்னுடைய கற்பை பாதுகாப்போம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நாலு ஹிஜ்ரத் தன்னுடைய வாழ்க்கையில கடைசியாக செஞ்ச ஹிஜ்ரத்து தான் பாக்தாதுல இருந்து, ஈராக்கில இருந்து மிஸ்ருக்கு போனாங்க, ஆப்பிரிக்காவுக்கு போறாங்க. மிஸ்ருக்குள்ள போயிட்டு கால் வைக்கிறாங்க, அங்க ஒரு செய்தி பறந்து விட்டது. இப்படித்தான் ஈராக்கில் இருந்து ஒரு அழகான பெண்மணி தன் கணவருடன் மிஸ்ர் நாட்டுக்குள்ள வந்திருக்கிறார் என்ற செய்தி கேள்விப்பட்டதும் அந்த நாட்டினுடைய அரசன் அவனுக்கு பெண்களின் மீது இருந்த மோகத்தின் காரணமாக அவனுடனே கட்டளை பிறப்பித்தான், அந்த பெண்ணை அழைத்துக் கொண்டு இங்க வரும்படியாக, அந்த பெண்ணை கூட்டிக் கொண்டு வரும்படியாக. ஹதீஸ்ல வந்திருக்கிறது, படை வந்தது, அவன் சொன்னான், அவனோடு அந்த பெண்ணோடு இருக்கக்கூடியவர் அவளுடைய கணவனாக இருந்தால் அவரை கொலை செய்துவிட்டு அந்த பெண்ணை கொண்டு வரவும் என்று சொல்லி செய்தி அனுப்பின சந்தர்ப்பத்தில் படை வந்தது. படை வர முந்தியே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் புரிந்து கொண்டாங்க, ஏதோ ஒரு சதி நடக்கப் போகிறது, ஏதோ ஒன்று நடக்கப் போகிறது. புத்திசாலித்தனமாக நடந்து கொண்டார்கள். சொன்னாங்க தந்த மனைவியை பார்த்து, அன்பு மனைவியே, இப்ப உன்னிட்ட வந்து யாராவது கேள்வி கேட்டா, நான் யாரென்று கேட்டா, கணவன் என்று சொல்லாம நீ என்ன தெரியுமா சொல்ல வேண்டும், நான் உன் சகோதரன் என்று சொல்லு, சகோதரன் என்று சொல்லு. சொல்லிவிட்டு சொன்னாங்க, நீ ஏண்ட சகோதரி தானே, ஏன் சொன்னா இந்த பூமிக்கு மேல கலிமா சொன்ன ஒவ்வொருத்தரும் ஒருவருக்கு ஒருவர் சகோதரர்கள் தானே. இன்னமல் முஃமினூன இஹ்வா, குர்ஆன் சொல்லுகிறது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, நான் ஒரு முஸ்லிம், நீ ஒரு முஸ்லிம், எனவே நானும் நீனும் ஒருவருக்கு ஒருவர் இடையில சகோதரர்கள் என்று சொல்லி மாப்பிள் என்று சொல்லாதே என்று சொல்லி கொடுத்தாங்க. படை வந்தது, விசாரிச்சாங்க யார் என்று சொல்லி, அந்த பெண்மணி சொன்னா இதேந்த சகோதரர் என்று சொல்லி சொன்ன நேரத்தில் அவரை கொலை செய்ய இல்ல, அந்த பெண்ணை மட்டும் அழைத்துக் கொண்டு போயிட்டாங்க. புகாரில் இருக்கக்கூடிய ரிவாயத்தில் அந்த பெண்ணை எடுத்துக்கொண்டு போயிட்டு அரசனுக்கு முன்னால் நிறுத்தினாங்க. அரசன் தனிமையில் இருக்கிறான், கதவுகள் மூடப்பட்டிருக்கிறது. அந்த பெண்மணி அல்லாஹ்விடத்தில் கையேந்தினால், இருந்த இருப்பிலே கையேந்தினால், இன்னும் ஒரு ரிவாயத்தில் இருக்கிறது, உது செய்து கொண்டு கையேந்தினால் அல்லாஹ்விடத்தில் சொன்னால், அல்லாஹும்ம இன்னி ஆமன்து பிக், யா அல்லாஹ், நான் உன்னை கொண்டு ஈமான் கொண்டிருக்கிறேன், உன்னுடைய ரசூலை கொண்டு ஈமான் கொண்டிருக்கிறேன், வஹஸ்ஸன்து ஃபர்ஜி இல்லா அலா ஜௌஜி, யா அல்லாஹ், என்னுடைய மர்மஸ்தானத்தை, என்னுடைய அகத்தை, பாதுகாக்கப்பட வேண்டிய அந்த இடத்தை என்னுடைய கணவனுக்கு அல்லாம யாருக்கும் இடத்தை நான் ஆகமாக்க இல்லையா அல்லாஹ், அவ்வளவு காலம் பாதுகாத்து வந்தேன், இதற்கு பிறகு பாதுகாப்பது உன்னுடைய பொறுப்பு என்று சொல்லி அல்லாஹ்விடத்தில் அந்த பெண்மணி கையேந்திரால் அந்த அரசனுக்கு அப்படியே ஒரு வகையான நோய் ஏற்பட்டு விட்டது. ஒரு பெண்ணுடைய துஆ, ஒரு பெண்ணுடைய துஆ, தன்னுடைய கற்பை நாசமாக்க வந்த, தன்னுடைய மானத்தில் கை வைக்க வந்த, தன்னுடைய மானத்தில் கை வைத்து தன்னை கற்பழிக்க வந்த ஒரு அரசனுக்கு முன்னால் ஒரு பெண்மணி, அவள் நபி அல்ல, நபியினுடைய மனைவி, அவள் கற்பனி, அவளுடைய அவள் அவள் அவுளியாவல்ல, அவள் ஒரு சாதாரண பெண்மணி, அல்லாஹ்விடத்தில் கையேந்துகிறாள், அல்லாஹ்விடத்தில் சொல்லுகிறாள், அல்லாஹும்ம இன்னி ஆமன்து பிக், யா அல்லாஹ், உன்னை கொண்டு ஈமான் கொண்டிருக்கிறேன், உன்னுடைய ரசூலை கொண்டு ஈமான் கொண்டிருக்கிறேன், என்னுடைய கற்பை என்னுடைய கணவனுக்கு அல்லாம யாருக்குமே நான் இதுவரைக்கும் ஆகுமாக்க இல்லை, இதுவளவு காலம் பாதுகாத்து வந்தேன், இதற்கு பிறகு உள்ளது உன்னுடைய கையில் இருக்கிறது யா அல்லாஹ் என்று சொல்லி அப்படியே கையேந்துகிறாள்.
ஹதீஸ்ல வந்திருக்கிறது, அவனுக்கு ஒரு வகையான ஃபாலஜ் ஏற்பட்டு விட்டது, கையில கால சீவல் இல்லாமல் போய்விட்டது. மீண்ட ஒரு ஹதீஸ் அந்த பெண்மணிக்கு தான் இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் பிற்காலத்தில் கிடைத்தது. எப்படிப்பட்ட தாய், எப்படிப்பட்ட பெண், எப்படிப்பட்ட வாப்பா! சுபஹானல்லாஹ். அந்த வாப்பா யாரு தெரியுமா? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இங்க சொன்னாங்க, உனக்கிட்ட கேட்டா நீ என்ன தெரியுமா சொல்லு, என் கணவன் என்று சொல்லாம சகோதரன் என்று சொல்லுமா என்று சொல்லி கொடுத்தாங்க தானே. ஹதீஸ்ல வந்திருக்கிறது, நாளை கயாமத்துடைய நாளையில எல்லா மக்களும் எழும்பி நிற்பாங்க, சூதப்படும். எல்லாரும் எழும்பி வருவாங்க, நல்லவங்களும் எழுப்புவாங்க, கெட்டவங்களும் எழுப்புவாங்க, காவிரிகளும் எழுப்புவாங்க, முஸ்லீம்களும் எழுப்புவாங்க, ஆண்களும் எழுப்புவாங்க, பெண்களும் எழுப்புவாங்க. யாருக்குமே ஆடை இருக்க மாட்டாது. எல்லாரும் யானஃப்சி யானஃப்சி என்று சொல்லி எழுப்புவாங்க. நல்லவங்க என்ன தெரியுமா சொல்லுவாங்க, நல்லவங்க கபருடைய மண்ணை தட்டி எழுப்புவாங்க. அப்படியே அந்த கூட்டத்தில் எல்லாம் நம் அனைவரையும் ஆக்கி வைப்பானார். எல்லாரும் எழும்பி வருவாங்க, ஒரு சத்தம் கேட்கும், ஒரு சத்தம் கேட்கும், அதுதான் எங்கட எக்ஸாம் உடைய ரிசல்ட், அதுதான் எங்கட முடிவு. அன்றைக்கு நாள் எங்க இருப்போம், அன்றைக்கு நாள் பாஸா ஃபெயிலா, அன்றைக்கு நாள் இந்த பக்கமா அந்த பக்கமா, அஸ்ஹாபுல் யமீன் மா அஸ்ஹாபுல் யமீன் வா அஸ்ஹாபுல் ஷிமால் மா அஸ்ஹாபுல் ஷிமால், எந்த பக்கத்துக்கு போக போறோம்? ஒரு மலக்கு சத்தம் போடுவாரு, எல்லாரும் சேர்ந்து எழும்புவாங்க. அந்த முஸ்லிம், இந்த காவிர், அந்த பொம்பளை, இந்த ஆம்பளை, அந்த நபி, அந்த மனிதர், எல்லாரும் ஒன்று கிளம்புவாங்க. அன்புக்குரிய சகோதரர்களே, அன்பான பெரியார்களே, ஒரு மலக்கு சத்தம் வைப்பாரு, வம்தாசுல் யௌம ஐயுஹல் முஜ்ரிமூன், வம்தாசுல் யௌம ஐயுஹல் முஜ்ரிமூன். அநியாயம் செய்தவர்களே, அநியாயம் செய்து கொண்டவர்களே, நல்லோரை விட்டும் பிரிந்து போங்கோ. ஏலான் செய்யப்படும். உள்ளத்துல கைய வச்சு கேட்டு பாருங்கோ, நான் எந்த பக்கத்தில் இப்ப நிற்பேன்? நல்லவரோட இருப்பேனா கெட்டவரோட இருப்பேனா? வலது பக்கத்துக்கு போவேனா இடது பக்கத்துக்கு போவேனா? இந்த ஆயத்தை ஓதி ஓதி, இந்த ஒரு ஆயத்தை ஓதி ஓதி இமாமுல் ஆலம் அபு ஹனீபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஒரு இரவு கடத்தினாங்க. அப்படியே நான் எந்த பக்கத்துக்கு போக போறேன்? இங்க வெற்றி தோல்வி, இங்க நல்லவர் கெட்டவர், சீதோவி மூதோவி என்று யாரும் எதையும் சொல்ல ஏலும். ஆனா அன்றைக்கு நாள் என்ற முடிவு எப்படி இருக்கும்? எல்லாரும் பிரிஞ்சிடுவாங்க, மக்கள் கஷ்டப்படுவாங்க, மக்கள் அவதிப்படுவாங்க, சரியான பிரச்சனையாக இருக்கும். இன்னும் கேள்வி கணக்கு ஆரம்பிக்கப்பட இல்லை. ஒரு கூட்டம் சேர்ந்து போவாங்க, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சொல்லுவாங்க, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களே, நீங்க தானே எங்கட வாப்பா, அல்லாஹ் தானே உங்களை படைச்சான், நீங்க கொஞ்சம் அல்லாஹ்ட்ட சொல்லுங்கோ, கேள்வி கணக்க ஆரம்பிக்க சொல்லி என்று சொன்ன நேரத்தில் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சொல்லுவாங்க, இன்றைக்கு என்னால செய்யலா, நான் அல்லாஹ் வானமுண்ட ஒரு பாவத்தை செஞ்சு எனக்கு சரியான வெட்கமாக இருக்குது, என்ன விட்டுடுங்கோ, வேறத்தட்ட போங்கோடு வழி காட்டுவாரு. எங்கட வாப்பா எங்களை கைவிட்டு விடுவாரு. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சொல்லுவாங்க, இன்றைக்கு நான் ஹெல்ப்லெஸ், என்னால எந்த உதவியும் உங்களுக்கு செய்யலாம். ரெண்டாவது வாப்பாட்ட போவாங்க, யாரு தெரியுமா? நூ அலைஹிஸ்ஸலாம் சொல்லுவாங்க, நபியே
நீங்க தானே உலுல் அஸ்ம்ல பெரியவர், நீங்க தானே 950 வருஷம் தாவத்தை கொடுத்தீங்க, நீங்க இப்படிப்பட்ட அல்லாவுக்கு மிச்ச நெருக்கமானவர் தானே, நீங்க பேச்சு சொல்லுங்களேன் அல்லாடத்துல எங்களுக்கு கேள்வி கணக்கு ஆரம்பிக்க சொல்லி. அவங்களே சொல்லுவாங்க, நான் அல்லாடத்தில் தேவையில்லாத ஒரு கேள்வி கேட்டு அல்லாஹ் என்னோட கோபப்பட்டிருக்கிறான், எனவே எனக்கு அதை செய்ய முடியாது என்று சொல்லி அவங்களும் அப்படியே ஓரமாகிடுவாங்க. மூணாவது போவாங்க, அன்பான சங்கையான சகோதரர்களே, கயாமத்தை கொஞ்சம் யோசிங்கோ, நபிமார்களுடைய நிலை இப்படி இருக்கும் என்றிருந்தா எங்கட நிலை எப்படி இருக்கும்? நபிமார்களே சொல்றாங்க, இன்றைக்கு அல்லாவோட பேச்சுகளுக்கு பேசுறதுக்கு முடியாது, நாங்க வெட்கப்படுகிறோம், நாங்க சஞ்சலப்படுகிறோம். அல்லாஹ் வானவிண்ட ஒரு மரத்தை நரத்தை நெருங்கினேன், அந்த பாவம் எனக்கு இன்றைக்கும் எனக்கு தவறாக விளங்குது, அந்த வானமண்டத்தை செஞ்சிட்டு நான் எப்படி அல்லாட்ட பேச்சு கேட்க போறேன்? நூலேஸ்லா சொல்லுவாங்க, கப்பலை செஞ்சு அந்த கப்பல்ல உங்களை கொண்டு ஈமான் கொண்ட மக்களை மட்டும் ஏற்றிக்கொண்டு சொன்னாங்க. நான் கப்பல்ல என்ன கொண்டு ஈமான் கொண்ட மக்களை மட்டும் ஏற்றிக்கொண்டேன், என் மகன் முருத்தந்தாக இருந்தான், காங்கிராக இருந்தான், அவன் தண்ணீரை தாண்டு கொண்டிருக்கிறான், என் உள்ளத்தில் அன்பு வந்துச்சு, என் மகனை கூப்பிட்டேன், அல்லாஹ் சொன்னான், நான் உங்களுக்கு சொன்னது கப்பல்ல ஏற்ற சொல்லி ஈமான் கொண்ட மக்களை மட்டும்தானே, ஏன் அவங்க மகனை கூப்பிட்டீங்க, இன்னகுலேசமின் அவர்களோட குடும்பத்தை சார்ந்தவர் அல்ல என்று சொல்லி அல்லாஹ் என்னை கண்டித்துத்தான். அதுக்கு பிறகு நான் அல்லாஹ் எப்படி பேசுவேன் என்று கேட்டாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து போக மூணாவது அவங்க சொல்லுவாங்க, இப்ராஹிமே நீங்க யாரு தெரியுமா, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி இருக்கிறான், இப்ராஹிம் என்ற கூட்டாளியாக நான் எடுத்துக் கொண்டுட்டேன், சொல்லி இருக்கிறான், நீங்க யாரு தெரியுமா, நெருப்புல போடப்பட்டீங்க, 40 நாள் நெருப்பு உங்களுக்கு துணை இல்ல, நீங்க யாரு தெரியுமா, உங்களோட மகண்ட கழுத்துல கத்திய வச்சீங்க, உங்களோட மகண்ட கழுத்துல கத்தி அறுக்கல்ல, இப்படிப்பட்ட ஒருவர் தானே, நீங்க அல்லாட்ட பேச்சு சொல்லுங்க, கேள்விகளுக்கு ஆரம்பிக்க சொல்லி என்ற சொன்ன நேரத்தில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொல்லுவாங்க என்ன தெரியுமா, புகாரிய பதட்டம் கண்டுக்குரிய சகோதரர்களே இதை கொஞ்சம் படிச்சு பாருங்க, அவங்க சொல்லுவாங்க, இந்த வாழ்க்கையில நான் மூணு பொய் சொல்லியிருக்கிறேன், இந்த மூணு பொய்ய சொல்லிட்டு நான் அல்லாஹ் முகத்தை எப்படி பார்ப்பேன், வாழ்க்கை பூராக மூணு பொய் சொன்னாங்க, அது பொய் அல்ல, அது பொய் சொல்ல இல்ல, நான் அதை விளங்கப்படுத்துறேன், அவங்க சொல்றாங்க அது பொய் என்று சொல்லி சொன்னாங்க, வாழ்க்கையில மூணு பொய் சொல்லி இருக்கிறேன், இதற்கு பிறகு நான் அல்லாஹ்வுடைய முகத்தை எப்படி பார்ப்பேன், உள்ளத்துல கையை வச்சு கேட்டு பாருங்க, ஒரு நாளைக்கு 3000 பொய் சொல்லக்கூடிய நாங்க என்ன செய்ய போறோம், ஒரு நாளைக்கு 300 பொய் சொல்ற நாங்க என்ன செய்ய போறோம், கேட்டா ஓடுது பொய்யில தான், வியாபாரம் பொய்யில தான் சுத்துது, பிசினஸ் பொய் சொல்லித்தான் பிசினஸ் பண்றோம், மனைவிய பொய்யில தான் ஓட்டுகிறோம், கணவன் மனைவிக்கு பொய் சொல்லுகிறான், மனைவி கணவனுக்கு பொய் சொல்லுகிறாள், வாப்ப புள்ளைக்கு பொய் சொல்லுகிறான், புள்ள வாப்பக்கு பொய் சொல்லுகிறாரு, எங்களை வாழ்க்கை பொய்யில தான் ஓடிக்கொண்டிருக்கிறது, பொய் 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 பொய், ஒவ்வொருத்தரும் ஒருவருக்கும் ஒரு பொய். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, என் வாழ்க்கையில மூணு பொய் சொல்லிருக்கிறேன், ஒன்று என்ன தெரியுமா, குர்ஆன் சொல்லுகிறது அன்றைக்கு நாள் சின்ன புள்ள 16 வருஷம் நபி பட்டம் கிடைச்சில்லை, இன்னி சகீம், நான் ஒரு நோயாளியாக இருக்கிறேன், என்ன விட்டுடுங்கோன்னு சொன்னாங்க, எனக்கு இன்றைக்கு வரையலா, நான் சீக் என்று சொல்லி நோய் என்று சொல்லி எக்ஸ்கியூஸ் என்று வாங்கிக் கொண்டாங்க. அவங்க சொல்றாங்க, நான் அன்னைக்கு நோயாளியாக இருக்க இல்ல, ஆனா அந்த சிறுக்குடைய அந்த குஃபுருடைய பாவத்தில பங்கெடுக்க கூடாது என்பதற்காக வேண்டித்தான் நான் சொன்னேன். உலமாக்கள் சொல்றாங்க, உண்மையிலேயே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அன்னைக்கு உள்ளத்தால கல்பால நோயாளியாகத்தான் இருந்தாங்க, அதை வச்சுத்தான் நோய் இருக்கிறேன் என்று சொன்னாங்க, நாளைய கயாமத்தில் அதை வச்சு வருத்தப்படுவாங்க. இரண்டாவது கட்டம் குர்ஆன் சொல்லுகிறது, அந்த மக்கள் எல்லாம் பெய்தாங்க பெருநாளைக்கு,
தன்னை கையில் ஒரு கோடாடி எடுத்துக் கொண்டு பெய்த்து எல்லா சிலைகளையும் உடைச்சாங்க. உடைச்சி போட்டு அந்த பெரிய ஒரு கோடாலியை மட்டும் எடுத்து அந்த பெரிய சிலையினுடைய பெரிய விக்கிரகத்தினுடைய கழுத்தில வச்சிட்டு வந்தாங்க. பெருநாளை முடிச்சுக்கொண்டு எல்லாரும் வந்து பார்த்தாங்க, சிலைகள் எல்லாம் உடைக்கப்பட்டிருக்கிறது, பெரிய சாமியினுடைய கழுத்துல இந்த கோடாலி இருக்கிறது, குர்ஆன் சொல்லுகிறது. கேட்டாங்க, யாரப்பா இதை செஞ்சது, மன் ஃபஅல ஹாதா, இதை செஞ்சது யார் என்று கேட்ட சந்தர்ப்பத்தில் ஒரு கூட்டம் சொன்னாங்க, சமிஅனா ஃபதன், ஒரு வாலிபரை பத்தி நாங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம், அவரு தான் எங்களை விக்கிரகங்களை கிரிட்டிசைஸ் பண்ணுவாரு, எங்களை விக்கிரகங்களை கேவலமாக கரைப்பாரு, அவரு தான் இந்த பாவத்தை செஞ்சிருக்கலாம் என்று சொன்ன சந்தர்ப்பத்தில் இப்ராஹிம் இஸ்லாம் கூட்டிக்கொண்டு வரப்பட்டாங்க, நிறுத்தப்பட்டாங்க. கேட்டாங்க, இது யாரு செஞ்சது என்று சொல்லி, அப்ப அவங்க சொல்ல இல்ல, நான் செஞ்சேன் சொல்ல இல்ல, அவங்க சொன்னாங்க, இந்த விக்கிரகம் பெரிய விக்கிரகத்துடைய கழுத்துல தானே இருக்குது கோடாளி, அவர்கிட்ட பேச்சு கேளுங்களேன், யாரு செஞ்சேன்னு சொல்லி, உங்களோட ரப்பு தானே, நீங்க வணங்குறத தானே, இது உங்களுக்கு லாபம் தரும் தானே, உங்களை பாதுகாக்கிறது தானே, எனவே பேச்சு அடுத்த கேளுங்கோ என்று சொல்லி திருப்பி விட்டாங்க கதை அந்த பக்கமாக. நாளை கயாமத்தில் சொல்லுவாங்க, நான் அவங்களுக்கு ஒரு பொய் இப்படியும் சொல்லி இருக்கிறேன், இதுதான் பொய், இதுதான் பொய். மூணாவது அந்த படை கேட்டது, இது யார் என்று சொல்லி, நான் சொல்லிக் கொடுத்தேன் என்ற மனைவிக்கு, நான் உன் சகோதரன் என்று சொல்லு, கணவன் என்று சொல்லாம மனைவி, கணவன் என்று சொல்லாம மனைவி, சகோதரன் என்று சொன்னது. இந்த மூணு பொய்ய நினைச்சு நினைச்சு நாளைக்கு இப்ராஹிம் அலைஹி சலாம் கண்ட கண்ணால கண்ணீர் கொட்டுவாங்க. எங்கட நிலை எப்படி இருக்கும்? அல்லாஹ் நம் அனைவரையும் பாதுகாப்பானாக, பொய்யில்லாத வாழ்வை நசீபாக்குவானாக, வாய்க்கு பொய்ய கஷ்டமாக்கிடுவானா, குழந்தைகளுக்கு முன்னாலே உண்மை சொல்லக்கூடிய வாப்பமாராக்க ஆக்கி வைப்பானா, மனைவிக்கு முன்னாலே உண்மை பேசக்கூடிய கணவனாக்கி வைப்பானா, கணவனுக்கு முன்னாலே உண்மை சொல்லக்கூடிய மனைவி ஆக்கி வைப்பானா. எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, நல்ல உம்மா நல்ல வாப்பா, நல்ல உம்மா நல்ல வாப்பா, இது சேர்ந்தால் தானாக ஆட்டோமேட்டிக்காகவே நல்ல குழந்தைகள் பூமிக்கு மேல் உருவாகும். புள்ள வளர்ப்புக்கு இருக்கக்கூடிய ஆக முக்கியமான ஒன்று தான் வாப்பா உம்மட உறவு நல்லதாக இருக்க வேண்டும். வெறுமனே புள்ளைய பற்றி மட்டும் கவலைப்பட்டு வேற இல்லை, இன்னும் ஒன்றும் சொல்றேன், என்ன மன்னிச்சுக்கோங்க, உண்மைகள் சொல்லப்பட வேண்டும். அந்த ஒரு நாள் ஜமியத்துல இதை பற்றி பேசிக் கொண்டிருக்கும் பொழுது உங்களுடைய ஊரை சேர்ந்த மாளிகாவத்தையை சேர்ந்த சகோதரர்கள் வந்தாங்க, அவங்களும் உட்கார்ந்திருந்தாங்க. இதே போல கொம்பனி வீதியினுடைய சகோதரர்கள் வந்தாங்க, அவங்களும் உட்கார்ந்திருந்தாங்க. வாரத்தோடத்தினுடைய பள்ளிவாயிலுடைய நிர்வாகம் வந்திருந்தது, அவங்களும் உட்கார்ந்திருந்தாங்க. நாங்கள் பேசிக்கொண்டோம், வாலிபர்கள் இப்படி போறாங்க, என்ன செய்வோம், அவர்களுக்கு என்ன எப்படிப்பட்ட புத்திமதிகளை சொல்லுவோம் என்று சொன்ன சந்தர்ப்பத்தில் உங்களுடைய ஊரை சேர்ந்த ஒரு சகோதரரே முன்மொழிந்தார், மிக தெளிவாக சொன்னார், ஹஜ்ரத் அவர்களே, நல்ல குடும்பம் என்று சொல்லக்கூடிய ஒன்றை கட்டி எழுப்ப வேண்டும் என்றிருந்தால் நாங்கள் கடைபிடிக்க வேண்டிய முதலாவது ஒன்று தான், ஒவ்வொருத்தரும் சுற்றுச்சூழலில் தான் வாழக்கூடிய சூழலை நல்லதாக ஆக்கிக் கொள்ள வேண்டும். திருமணம் முடிப்பதற்கு முன்னால் நிபந்தனை இருக்கிறது. நான் மாளிகாவட்டையில் பேசுகிறேன், முஸ்லீம்கள் செருகி வாழக்கூடிய, நெருங்கி வாழக்கூடிய, பத்துக்கு பத்து, பத்தடி நீட்டம், பத்தடி அகலம், நூறு ரெண்டு குடும்பம் வாழக்கூடிய ஊர்ல இருந்து பேசுகிறேன், ஊருக்கு சொல்லுகிறேன், நாங்க வாழக்கூடிய இந்த கலாச்சாரம் இஸ்லாம் சொல்லித்தந்த கலாச்சாரம் அல்ல. இந்த இடத்துல நல்ல புள்ள வாழ முடியாது, இந்த இடத்துல நல்ல பிள்ளைகள் வளர மாட்டாங்க. ஏன் காரணம் என்றா, நிக்காக செய்வதற்கு ஒரு நிபந்தனை இருக்கிறது. கேட்பாங்க, என்னப்பா வயசு வந்துச்சு கல்யாணம் முடிக்க இல்லையா? வயசுக்கும் கல்யாணத்துக்கும் சம்பந்தம் இல்லை, இது ஞாபகம், வயசுக்கும் கல்யாணத்துக்கும் சம்பந்தம் இல்லை. 25 வயசானா கல்யாணம் முடிக்கணும் என்ற கட்டாயம் இல்லை, 50 வயசுல கல்யாணம் முடிக்க கூடாது என்பதும் அல்ல,
70 கல்யாணம் முடிக்க கூடாது அல்ல, எத்தனை வயசுலையும் யாருக்கும் கல்யாணம் முடிக்கலாம். ஒன்று ஞாபகத்துக்கொங்கோ, அல்லாஹ் ஆகுமாக்கினது ஆகுமாக்கப்பட்டது தான், அல்லாஹ் ஹராமாக்கினது ஹராமாக்கப்பட்டது தான். ஞாபகத்தில் வச்சுக்கோங்க விஷயத்தை. எப்பே அல்லாஹ் சொல்லியிருக்கிறான், யாருக்கும் யாரையும் கல்யாணம் முடிக்கலாம், எத்தனை வயசுல முடிக்கலாம், பிரச்சனை இல்லை உங்களுக்கு. ஆனா நீங்க அதுக்கு முற்றுப்புள்ளி வைப்பீங்க என்றிருந்தா ஹராம் தான் நடக்கும். இந்த குலகத்தில் நான் ஜும்மாவிலே சொன்னேன், நான் சென்ற கிழமை நார்த் அமெரிக்காவில் இருந்தேன், அங்கேயும் இந்த விஷயத்தை சொன்னேன். என்ன ஆச்சரியம் தெரியுமா, இன்றைக்கு சொல்றாங்க 9 வயசு புள்ள உம்மவாக இருக்குது, 9 வயசு புள்ள குழந்தைய பெற்றிருக்கிறால் கின்னஸ் புக் எழுதப்பட்டிருக்கிறது. 10 வயசு புள்ளக்கும் தாயாகலாம், 15 வயசு புள்ளக்கும் தாயாகலாம், 9 வயசு புள்ளக்கும் தாயாகலாம். இதை சொல்லிவிட்டு சொல்றாங்க 18 வயசுடைய பெண்ணுக்குத்தான் மனைவியாகலாம். கல்யாணம் முடிக்க 18 வருஷம், உம்மவாக 9 வருஷம். நீங்க அல்லாஹ்வுடைய சட்டத்தில் விளையாடினால் அல்லாஹ் உங்களோட வாழ்க்கையில விளையாடுவான். ஞாபகத்துக்கு நோர்த் அமெரிக்காவில் சொல்றாங்க 9 வயசு புள்ள கற்பிணியாகிட்டா கற்பத்தை கரைக்க மாட்டோம், கற்பம் கரைப்பது பெரும்பாவம், லீகலி கூடாது, இஸ்லாமிக்கலி கூடாது சொல்றாங்க. 9 வயசு புள்ளக்கு வேணுமெண்டா உம்மவாக, அது அவளோட ரைட்ஸ். ஆனா 9 வயசு புள்ளக்கு ஒரு பொண்ணுக்கு ஒரு மாப்பிள்ளைக்கு மனைவியாக முடியாது, அதுக்கு 18 வருஷம் பூர்த்தியாகணும். சுபஹானல்லாஹ். இன்னும் ஒன்று சொல்றாங்க தெரியுமா உங்களுக்கு, ஆச்சரியம் ஆச்சரியம், ஜா அல் ஹக் குல் ஜா அல் ஹக் وزهق الباطل ان الباطل كان زهوقا. மேற்கத்திய உலகம் கள்ள கை வச்சாங்க, 9 வயசு புள்ள உம்மவாக மாறுது, ஆனா 18 வயசுல தான் அவன் நிக்காக செய்யலாம், எங்களை சட்டம் சொல்லுது. இன்னும் ஒன்று சொல்லுவா உங்களுக்கு, கனடாவில் உலகத்தில் எல்லா நாடுகளிலும் சட்டம் இருக்குது, 2வது கல்யாணம் முடிக்கலாது. ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்கோ, 2வது கல்யாணம் முடிக்க சொல்லி யாருக்கு நான் சொல்ல இல்லை, முடிக்கிறவங்க நிபந்தனைகள் இருக்கிறது, கண்டிஷன்ஸ் பூர்த்தியாகணும். சும்மா முடிச்சோம் வாழ்ந்தோம் அல்ல, வாழ்க்கையில் நிக்காகின்றது விளையாட்டல்ல, கல்யாணம் முடிச்சோம் மறைச்சி வச்சோம் யாருக்கும் காட்டல்ல, ஏமாற்றினோம் ரகசியமா செஞ்சோம் என்பது நிக்காக அல்ல. நிக்காக என்றால் அது பப்ளிசிட்டி பண்ண வேண்டும், நிக்காக என்றால் பகிரங்கமாக சொல்ல வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, கல்யாணம் முடிக்கும் பொழுது வெட்கப்பட்டு மறைச்சி ரகசியமா செய்வீங்க என்றிருந்தால் அதற்கு கல்யாணம் என்ற பெயரு கொடுக்கப்பட மாட்டாது. கனடாவில் ஒரு ஜோர்தானை சேர்ந்த ஒரு சகோதரர் குடும்பமா வாழ்றாரு, கணவன் மனைவியா வாழ்றாங்க. ஒரு அவருடைய ஆபீஸ்ல வேலை செய்யற அவருடைய ஆபீஸ்ல வேலை செய்யற ஒரு வெள்ளக்கார பொம்புல இஸ்லாத்துக்கு வாராள். இவ கேட்கிறா, எனக்கு கல்யாணம் இஸ்லாத்துக்குள்ள வர சரியான ஆசையாக இருக்குது, ஆனா என்ன யாரும் நிக்காக செய்வாங்க? எனக்கு தெரியும் இஸ்லாத்துக்குள்ள வந்தா கல்யாணம் முடிக்கோணும், ஒரு முஸ்லிமத்தா முடிக்கோணும், வேறொத்தர நிக்காக செய்ய முடியாது, என்ன யாரு முடிப்பாங்க என்று கேட்ட சந்தர்ப்பத்தில் இந்த ஜோர்தான சேர்ந்த சகோதரர் சொல்லிட்டாரு, நான் உன்னை முடிப்பேன் உம்மான்னு சொல்லி. இப்ப ரகசியமா கல்யாணம் நடக்குது, இஸ்லாமிய முறப்பிரகாரம் நிக்காக நடக்குது, லீகலி நாட்டு சட்ட பிரகாரம் கல்யாணம் நடக்க முடியாது. ஏன் காரணம் என்றா, அந்த நாடுகளில் 2வது கல்யாணம் லீகல், நாட்டு சட்டத்தில் அனுமதிக்கப்பட்டதல்ல. கல்யாணம் முடிக்கிறாங்க வாழ்றாங்க, கொஞ்சம் காலம் வாழ்க்கை போகுது, எப்படியோ செய்தி 1வது மனைவிக்கு கேள்விப்படுகிறது, என்ற கணவர் இன்னும் ஒரு பெண்ணுடன் வாழுகிறார், இன்னும் ஒரு பெண்ணையும் நிக்காக செய்திருக்கிறாராம் என்ற செய்தி கேள்விப்பட்டதுமே இந்த பெண் என்ன தெரியுமா செய்யறா, கணவனை பின்தியறாள். என் மாப்பிள்ள எங்க போறாரு எங்க வாராரு, ஒரு நாள் ஆபீஸுக்கு போயிட்டு வார வழியில ஆபீஸ்ல இருந்து வரக்கூடிய கணவனை
பின்னுக்கால் இருந்து பார்க்கிறா, இன்னும் ஒரு பெண்ணோட சேர்ந்து கார்ல ஏறி ரெண்டு பேரும் கார்ல போறாங்க. அந்த காரை பிந்தி வந்து போனா அந்த ரெண்டு பேரும் ஒரு வீட்டுக்குள்ள இறங்கி அந்த வீட்டுக்குள்ள போறத இந்த மனைவி கண்ணால கண்டதுமே பொலிசு கோல் போட்டான். இதுக்கிடையில இந்த மாப்பிள்ள சொல்லித்தான் அந்த வெள்ளக்கார பொம்புடையிட்ட தன் ரெண்டாவது மனைவிட்ட, இங்க வாம்மா எனக்கு ஒரு பிரச்சனை இருக்குது, இந்த மனைவி என்ன போட்டு டிஸ்டர்ப் பண்றா, ரெண்டாவது கல்யாணம் சம்பந்தமாக எனக்கு ஒரு கட்டமா இக்கட்டான கட்டத்தில் இருக்கிறேன், நான் லீகலி நாட்டு சட்டத்தின் கீழ் கொண்டு போய் நிறுத்தப்பட்டா நான் போலீஸ்ல அடைக்கப்படுவேன், மறியல்ல போய் நிற்க வேண்டிய கட்டம் உருவாகும் என்று சொல்லி சொன்ன சந்தர்ப்பத்தில் அந்த வெள்ளக்கார பொம்புல சொல்றா, நீ ஒரி பண்ணாதே, அதை நான் பார்த்துக் கொள்றேன், என்ன செய்யணும் என்ற சட்டம் எனக்கு தெரியும், நான் அதை பார்த்துக் கொள்வேன், நீ அந்த வேலையை பாரு என்று சொல்லி கண்ட கணவனுக்கு ஆறுதல் சொல்றாரு. ஆறுதல் சொல்லிவிட்டு ரெண்டு பேரும் வாழ்றாங்க. இந்த பெண்மணி நேரே கண்டுட்டா கணவன் வீட்டுக்கு போறத போலீசுக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டா, இந்த கணவர் இன்ன ஆளோட இன்ன வீட்டுக்கு ரெண்டாவது குடும்பமாக குடும்பம் நடத்துறார் என்று சொன்ன சந்தர்ப்பத்தில் போலீஸ் 15 பேர் வந்து இந்த ஊட்ட அப்படியே ரவுண்ட் அப் பண்றாங்க. ஊட்ட ரவுண்ட் அப் பண்ணி கதவை தட்டுறாங்க. கணவனை வெளியிருக்கிறதுக்கு கதவை தட்டினா மாப்பிள்ள வந்து கதவை திறந்தாரு. சொன்னாங்க, ஒரு கம்ப்ளைண்ட் இருக்குது உன்ன பத்தி, நீ ரெண்டாவது கல்யாணம் முடிச்சிருக்கிறாயாம், நீ வா உன்னை கொண்டு போகணும் என்று சொன்ன சந்தர்ப்பத்தில் அந்த வெள்ளக்கார பொம்புல உள்ளிருந்து வெளியே வார பாருங்க சட்டம் இங்கு இருக்குது. என்ன சட்டம்? இவ்வளவு சட்டம். அந்த பெண்மணி உடனே என்ன தெரியுமா செஞ்சா, அவ ஒரு லைசன் எடுத்து காட்டினா, இந்த நாட்டில் ஜினா செய்வதற்கு நான் அனுமதி வாங்கியிருக்கிறேன், ஏற்கனவே அனுமதி வாங்கி வச்சிருக்கிறேன். போலீஸ்காரன் சொன்னானாம், வெரி சாரி, எங்களை மன்னிச்சுக்கோங்க, உங்களை நாங்க டிஸ்டர்ப் பண்ணிட்டோம், நாங்க போறோம் போயிட்டாங்க. ரெண்டாவது கல்யாணம் முடிக்கலாது வினா செய்யலாம், ரெண்டாவது கல்யாணம் முடிக்கலாது வினா செய்யலாம் உங்களுக்கு. இதுதான் சட்டம், இதுதான் மேற்கத்திய நாடு, இதுதான் நார்த் அமெரிக்கா. இஸ்லாம் ஆகுமாக்கினத்தை நீங்க ஹராமாக்க யாரு? இஸ்லாம் ஆகுமாக்கினோண்ட நீங்க ஹராமாக்கினா உங்களோட வீட்டில் 9 வயதுடைய பெண்கள் தாயாக மாறுவாள், ஆனா அவள் மனைவியாக மாறுவதற்கு 18 வருஷம் பூர்த்தியாகணும். வாழ்க்கையில ஞாபகம் வச்சுக்கோங்க, நல்ல குடும்பங்கள் உருவாக வேண்டுமா, அதுக்குரிய முதலாவது அம்சம் கல்யாணங்கள் நல்லதாக அமைய வேண்டும். வாலிபர்களே, உங்களுக்கு அன்பாக சொல்றேன், வயதுக்கல்ல கல்யாணம், கல்யாணம் என்று சொல்லக்கூடியதற்கு நிபந்தனைகள் பூர்த்தியாக வேண்டும். நிபந்தனை முதலாவது தேவை இருக்க வேண்டும். தேவை, நான் நிக்காக செய்யணும், எனக்கு ஒரு ஆசை இருக்கிறது, நான் குடும்பமாக வாழணும். சில குழந்தைகள் இருக்கிறாங்க, அவங்க நினைச்சாங்க எனக்கு வயது 25 ஆச்சு, சரி ஆனா படிச்சு முடிச்சுட்டு தான் நிக்காக செய்வேன். படிச்சு முடிச்சோனும் அவருடைய ஏம், அவருடைய டார்கெட், அவர் விட்டுடுங்கோ, அவர் படிச்சு முடிச்சிட்டு கல்யாணம் முடிக்கட்டும். வாப்ப உம்மை பைத்து என்ன செய்ய வேணும்? வாப்பம்மா பைத்து சொல்றேன்னு தெரியுமா, மகனே பேரனே நீ கல்யாணம் முடிச்சுக்கோ, வாப்பா உன் பிள்ளைய பார்த்துட்டு தான் மௌத்தாகணும். யாரு சொல்றது? வாப்பம்மா. உன் பிள்ளைய பார்த்துட்டு மௌத்தானா என்ன கபரு பிரகாசமா இருக்கும். சுபஹானல்லாஹ். கல்யாணத்தை ப்ரமோட் பண்றதே, கல்யாணத்தை ப்ரமோட் பண்றது கொடுக்கிற ஆர்வம் இப்படி வந்து இஸ்லாத்தில் இல்ல. உங்களோட பேர பிள்ளைய பார்த்த உங்களுக்கு சுவர்க்கம் இல்ல. கல்யாணம் முடிஞ்ச சின்ன வயசுல யாருக்காவது படிச்சு முடிச்சுட்டு தான் கல்யாணம் முடிச்சோனும் என்று அவர் சொல்றாரு, அவருக்கு அவரை பாதுகாத்துக் கொள்ள ஏனும், அவரை விட்டுடுங்கோ. நீங்க சும்மா பைத்து சும்மா ரோட்ல போறத்தனை பிடிச்சு கல்யாணம் முடிக்கலையாப்பா என்று சொல்லி முடிச்சு வச்சுட்டா இன்னைக்கு எத்தனை பேர் இருக்கிறாங்க? ஒருத்தர் வந்தாரு வெளிநாட்டில இருந்து, 15 வந்தாரு, வரக்குள்ளே சொல்றாரு 30 போகணும், ரிட்டர்ன் டிக்கெட் தான் வந்திருக்கிறேன். எத்தனை நாள் லீவு? 15 லீவு. கம்பெனியில யாருமே இல்ல, போகணும் கம்பெனிக்கு. இந்த 15 உள்ளுக்கு இவருக்கு ஒரு பொண்ணு ஒன்று தேடி கல்யாணமும் நடத்தி
ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ்ந்துட்டு 30ஆம் திகதி காலையில் எழும்பினோடனே சொல்றாரு, நான் அன்றைக்கு போறேன் துவா செங்கோன்றாரு. இவர்கிட்ட கேட்டோம், என்னத்தை இப்ப கல்யாணம் முடிச்சாய், இல்ல உம்மா தனி இருக்கிற வீட்டுல வாப்பத்து சோவில்ல வாப்பா பார்த்துக் கொள்றதுக்கு, இதுக்கா கல்யாணம், இதுக்கா நிக்கா, உங்களோட வாப்பாவை பார்க்க இன்னமத்த புள்ள வரணுமா உங்களுக்கு, உங்களோட உண்மாவை பார்க்க இன்னமொரு குடும்பத்தில் பிறந்த ஒரு புள்ளைய கொண்டு நீங்க வரவாங்க வேண்டுமா? இஸ்லாம் அப்படிப்பட்ட ஒரு முருதாரான வாழ்க்கை அல்ல. உங்களோட மனைவி உங்களுக்கு டீ ஊத்தி தரணும் என்ற கட்டாயம் அவளுக்கு இல்ல, உங்களோட உண்மக்கல்ல உங்களுக்கு, உங்களோட மனைவி உங்களுக்கு ஏண்ட மனைவி எனக்கு சோடாக்கி தரணும் என்ற கட்டாயம் அவளுக்கு இல்ல. எனக்கு கட்டாயம் இருக்கிறது, அவ சொல்றா என்ற மனைவி சொல்றா, உங்களோட புள்ள தானே இந்த புள்ள, நான் பெத்தெடுத்த புள்ள சரி, ஆனா புள்ள உங்களோட தானே, இந்த புள்ளைக்கு பால் கொடுக்கறதுக்கு நான் எனக்கு ஒரு நாளைக்கு 300 ரூபா வேணும் என்றா நீங்க 300 ரூபா கொடுத்தனாகும். உனக்கு யாருக்கு? உங்களோட மனைவிக்கு. உங்களோட மனைவிக்கு பால் கொடுத்து விட்டு அவ சொல்றா எனக்கு பால் கொடுக்கேலா, நீங்க பால் கொடுக்கிற பொறுப்பை நீங்க எடுத்துக்கோங்க, நீங்க என்ன செய்யணும்னு சொன்னா பவுடர் மில்க் குறைந்த உங்களோட புள்ளைக்கு கொடுங்க, கணக்கு பாருங்க ஒரு நாளைக்கு எவ்வளவு போகுதுண்டு, அதே அமௌண்ட் எனக்கு தாங்கோ, அப்பத்தான் உங்களோட புள்ளைக்கு நான் பால் கொடுப்பேன் என்று சொன்னா உங்களோட மனைவிக்கு நீங்க கூலி கொடுத்து தான் ஆக வேண்டும். இது அவட ரைட்ஸ். ஆனா நிச்சயமாக அவ அப்படி கேட்க மாட்டான் உங்கள்கிட்ட, அவ அப்படி கேட்க மாட்டான் உங்கள்கிட்ட, ஆனா அவருக்கு கேட்க ஏலும். சும்மா கல்யாணம் முடிக்க வேணும், நிக்காக முடிங்க தேவையோடு, கல்யாணம் முடிங்க தேவையோடு. இது ஆண்களுக்கும் தான், பெண்களுக்கும் தான், சகோதரிக்கும் தான், சகோதரனுக்கும் தான், வாலிபனுக்கும் தான், வாலிப யுவதிகளுக்கு யுவதிகளுக்கும் தான். என்ன சொல்றோம் சொன்னா, நிக்காக முடிப்பதற்கு முன்னால் தேவை என்ற உணர்வோட கல்யாணம் முடிக்க பாருங்க. ரெண்டாவது, ஆண்களை பொறுத்தவரையில கல்யாணம் முடிக்கக்கூடியவங்களுக்கு ரெண்டாவது நிபந்தனை தெரியுமா? பைனான்சியலி அவர்களுக்கு வசதி இருக்க வேண்டும். என்ன வசதி? நிக்காக செய்யக்கூடிய ஒருவருக்கு 4 கடமைகள் இருக்கிறது. இதை வாழ்க்கையில யா வச்சுக்கோங்க. எத்தனை கடமை? 4 கடமை. முதலாவது கடமை, மகர் கொடுத்துத்தான் நிக்காக செய்யணும். மகர் கொடுக்கணும். மகர் கொடுக்கறதுக்கு மாளிகாவை தெளிக்கக்கூடிய அந்த வாலிப சங்கத்தால் ரோட்ல சல்லி சேர்த்த உங்களுக்கு தரவில்லை. உங்கள்கிட்ட காசி கோணம், வாப்பட காசு எடுத்து மகர் கொடுக்கறில்ல. நான பெரிய பணத்தாரால் நான காசி தருவாரு மகர் கொடுக்க, இது இல்ல. உங்களோட காசி, நீங்க சம்பாதித்த பணம், நீங்க உழைத்த பணம், எனக்கிட்ட பணம் இருக்கிறது மகர் கொடுக்கறதுக்கு ஒன்னாவது. ரெண்டாவது, இஸ்லாம் சொல்லுகிறது கல்யாணம் முடிச்ச நாள் தொட்டு, கல்யாணம் முடிச்ச நேரம் தொட்டு உங்களோட மனைவிக்கு இருப்பிடம் கொடுக்கணும். சொந்த ஊடு. என்ன ஊடு? சொந்த ஊடு. சொந்த ஊடுண்டா சொந்தம் அல்ல, உங்களுக்கும் உங்களோட மனைவிக்கும் சொந்தமான, அது கூலிக்கு இருக்கவும் மேலும். ஊடு இல்லாம கல்யாணம் இல்ல. வாப்ப வீட்டுல ஒரு காமரா, மாமி வீட்டுல இன்னும் ஒரு காமரா, நான வீட்டுல இன்னும் ஒரு காமரா, இதுக்கு இஸ்லாத்தில் அனுமதி இல்ல. இஸ்லாம் மிக தெளிவாக சொல்லுகிறது, மனைவிக்கு இருப்பிடம் கொடுத்தாகோணும், மனைவிய சொந்த இடத்தில் உட்கார வைக்கோணும், கூலிக்குரிய இடத்தில் உட்கார வைங்கோ. எந்த அளவுக்கு சொன்னா, மனைவிக்கு மட்டுமல்ல, சில கட்டங்கள்ல மனைவிய தலாக்கு சொல்லித்தோம், அல்லாஹ் பாதுகாப்பானார், அல்லாஹ் பாதுகாப்பானார். கணவன் மனைவி கிடையில வாழ்க்கொத்து போகல, தலாக்கு சொல்லேலும். குரான் சொல்லுது, தலாக்கை பற்றி குரான் பேசியிருக்கிறது. கணவனுக்கும் மனைவிக்கும் இடையில தலாக்கு நடக்குது. நல்ல ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, இந்த தனி தலையங்கம் தலாக் என்று சொல்லக்கூடியது கணவனுக்கும் மனைவிக்கு மட்டும்தான். பிள்ளைகளுக்கு தலாக் இல்ல, பிள்ளைகளுக்கு தலாக் இல்ல. வாப்ப உம்மா ரெண்டு பேரும் பிரிஞ்சு போறாங்க, ஆனா தாயே சகோதரியே, ஓண்ட புள்ள, ஓண்ட கணவன் புள்ள,
அந்த கணவனுக்கும் புள்ளைய காட்டித்தான் ஆக வேண்டும். இந்த புள்ளையர நிக்காகுக்கு அந்த வாப்பத்தான் வழியாக வர வேண்டும். உங்களுக்கு சொல்ல ஏதாவது நஃபக்கா ஒன்றும் தர இல்ல, செலவு கொண்டும் தர இல்ல, இந்த கல்யாணத்துக்கு இந்த வாப்ப வர ஏலாண்டு சொல்லி யாருக்கும் சொல்ல முடியாது, சொல்ல முடியாது. பேச மிச்சம் வருகிறது, பேசக்கூடிய சந்தர்ப்பத்தில் இல்லை. ஞாபகத்தில் வேண்டோ, ரெண்டு பேரும் பிரிவீங்க, ரெண்டு பேரும் பிரிஞ்சு போறீங்க. இந்த சந்தர்ப்பத்தில் எப்படி தெரியுமா பிரிஞ்சு போவோம்? ஹசன் ரசூலுல்லாஹுடைய பேரன், சல்லாவுடைய பேரன், தண்ட மனைவியோடே கொஞ்சம் பிரச்சனை பண்றாங்க, தண்ட மனைவியோடே கொஞ்சம் பிரச்சனை பண்றாங்க. இன்னும் டிவோர்ஸ் ஆவல்ல, தலாக்கு கொடுக்கல, உத்தரவு வந்து கேட்டாரு, இன்னும் அவங்களோட மனைவிக்கு மூலத்தொழில பிரச்சனை கேட்டாங்க. அப்ப சொன்னாங்க, ஏண்டே இந்த மனைவியுடைய பிரச்சனையை நான் உனக்கிட்ட சொல்லவா, அது என்னோட இருக்கட்டுமே, என் மனைவி அல்லவா, என் மனைவி அல்லவா, அவளை பத்தி உனக்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணவா, அது நடக்காதுன்றாங்க. ரெண்டு நாளைக்கு பிறகு தலாக் சொல்லிட்டாங்க, டிவோர்ஸ் ஆகிட்டது. மருவ வந்து கேட்கிறாங்க, என்ன பிரச்சனை கொஞ்சம் சொல்லுங்களேன் பார்ப்போம் சொல்லி. அவங்க சொன்னாங்க, இப்ப எந்த மனைவி அல்ல, எந்த பொம்பளை அல்ல, அந்த புள்ளைய பத்தி நான் உங்கள்கிட்ட என்ன சொல்லு, அது யாருக்கும் ஒருவர் சொந்தமானவர் அல்லவா, இன்னும் ஒருவருடைய மகளை பத்தி நான் குறை பேசவான்னு கேட்டாங்க. மனைவிய தலாக்கு சொல்லேலும் குறை பேச தெரியவானம், மனைவியோட பிரச்சனை படையலும் குறை பேச தெரியவானம், கணவனை விட்டு பிரியேலும் கணவன் குறைய பேசவானும், அதை மறைச்சிடுங்கோ, அதை மூடி விடுங்கோ, அதை பஸ் பண்ணி விடுங்கோ. நீங்க நினைச்சிருங்க, எனக்கு வாழ ஏலா இன்னும் ஒருவருடன் வாழட்டுமே, எனக்கு வாழ ஏலா இன்னும் ஒருவர் வாழ்க்கை கொடுக்கட்டுமே. அன்புக்குரிய சகோதரர்களே, அன்பான பெரியார்களே, தலாக் என்று சொல்லக்கூடிய ஒன்றுக்கு வாரோம், மூணு தலாக் கொடுத்துட்டோம். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், மூணு தலாக்கு கொடுத்தா மனைவிக்கு மூணு மாசம் இதா இருக்குது. எத்தனை மாசம் இதா? மூணு மாசம் கிட்டத்தட்ட இதா இருக்குது. மூணு சுத்தம் அவ இதா இருக்கணும். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், ஓண்ட மனைவிக்கு வீடு கொடுப்பது தலாக்கு வரைக்கும் அல்ல, அந்த இதாவுடைய காலம் முடியும் வரைக்கும், இத்தாவுடைய காலம் முடியும் வரைக்கும். அன்பாக சொல்றேன், நல்ல குடும்பங்கள், நல்ல சந்ததிகள் வர வேண்டும் என்றிருந்தால், அன்புக்குரிய சகோதரே, அவர்கள் வாழக்கூடிய சூழல், அவர்கள் வாழக்கூடிய என்வாயர்மெண்ட், அவர்கள் வாழக்கூடிய அக்கப்பக்கம் நல்லதாக இருக்க வேண்டும். மாளிகாவத்தையில வாழ்ந்தாத்தான் சுவர்க்கம் என்பதல்ல, மாளிகாவத்தையில வாழ்ந்தாத்தான் சுவர்க்கம் என்பதல்ல, கொம்பனை வீதியில வாழ்ந்தாத்தான் எங்களுக்கு சுவர்க்கம் என்பதல்ல. வானம் பூமி எங்கெல்லாம் இருக்கிறதோ அங்கெல்லாம் எங்களுக்கு வாழலாம். அன்பாக சொல்றேன், நிக்காஹுக்கு முன்னால பறந்திருக்கக்கூடிய, விரிந்திருக்கக்கூடிய இந்த பூமியில நாலு பக்கத்துல வைத்து சொந்தமாக வீடு கட்டி, சொந்தமாக இருந்து கூலிக்கு வீடு வாங்கி, அன்புக்குரிய சகோதரர்களே, எங்களோட குடும்ப வாழ்க்கைய நாங்கள் ஆரம்பிப்போம் என்றிருந்தால், எங்களோட குழந்தைகளுக்கு நல்ல சூழல் கிடைக்கும், நல்ல என்வாயர்மெண்ட் கிடைக்கும், நெருங்கி செருகி அப்படியே வாழ்வதின் காரணமாக, அன்புக்குரிய சகோதரே, நல்ல குழந்தைகளை உருவாக்க முடியாது என்று சொல்லக்கூடிய பணிவான ஒரு வேண்டுகோளை குர்ஆனையும் ஹதீஸையும் சாஹிதாக வைத்து உங்களுக்கு விடயமாக சொல்லுகிறேன், அன்பாக சொல்லுகிறேன். ஒவ்வொருத்தரும் வீடு கட்டிக்கொள்ள பாருங்கோ, சுயமாக சொந்தமாக. ஆண்களுக்கு வேறு அறைகள், பெண்களுக்கு வேறு அறைகள். இஸ்லாம் ஒரு நாடுமே ஏழையாக வாழுங்கோன்னு சொல்லவில்லை, ஏழையாக வாழுங்கோன்னு இஸ்லாம் சொல்லவில்லை. இது தவறான ஒரு கன்செப்ட். நாங்கள் விளங்கிக் கொண்டோம் ஏழையாக வாழ்ந்துருவோம் என்று சொல்லி. ஏழ்மைக்கு இஸ்லாம் அனுமதி அளிக்கல்ல. அத்தஹியாத்தில் ஒரு துஆ இருக்கிறது, அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மினல் குஃப்ரி வல் ஃபக்ரி. யா அல்லாஹ், குஃப்ரை விட்டும் வறுமையை விட்டும் உன்னத்தில் பாதுகாப்பு தேடுறேன். ஒரு சஹாபி கேட்டாங்க, நபிய பார்த்து, யா ரசூலல்லாஹ், குஃப்ரும் வறுமையும் ஈக்குவலான்னு கேட்டாங்க, சமமானு கேட்டாங்க, அந்த ரெண்டும் சமமாக கேட்டாங்க. சொன்னாங்க, சல்லல சமாங்க, குஃபுரும் வறுமையும் சமம் என்று சொன்னாங்க. எப்ப குஃபுரு ஃபக்ரு வருமோ, எப்ப வறுமை வருமோ,
மனிதன் எல்லா ஹராத்தையும் செய்வான், ஆலயம் கொள்ளுவான், பிரச்சனை இல்லை என்ற மறுமையை இல்லாமக்கோணும். புள்ளக்கு தின்ன கொடுக்கோணும், வட்டிக்கு வாங்குவாங்க. புள்ளக்கு தின்ன கொடுக்கோணும், லஞ்சம் எடுப்பாங்க. ஸ்கூலுக்கு பீஸ் கட்டணும், ஆள கொள்ளுவாங்க. ஸ்கூலுக்கு பீஸ் கட்டணும், களவெடுப்பாங்க. சொன்னாங்க சொல்லுவாங்க, குஃபுரும் சமமாகும். ஒரு நாளும் சல்லாசுவாங்க, வறுமைய சொல்ல இல்ல, வறுமையான வாழ்க்கை வாழுங்கோடு சொல்ல இல்ல, ஆனா சொல்லி இருக்கிறாங்க எளிமையான வாழ்க்கை வாழுங்கோ. வறுமைக்கும் எளிமைக்கும் வித்தியாசம் இருக்கிறது. சிம்பிள் லைஃப், சாதாரண வாழ்க்கை. வீடு இருக்கிறது, ஆடம்பரமான வீடு தேவையில்லை. ஆடம்பரமான வீடு கட்ட வேண்டிய அவசியம் இல்லை. மண்ணில கொண்டு போய் சல்லிய தாட்ட தேவையில்லை. சாதாரண வீடு, எளிமையான வீடு. அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நபிக்கு 9 மனைமார கொடுத்திருந்தான். ஒரே சந்தர்ப்பத்தில் 9 மனைமாருக்கு சல்லல்லாஹு அவங்க கணவனாக இருந்திருக்கிறாங்க. 9 பேருக்கும் சுயமாக சொந்தமாக 9 வீடு கட்டி கொடுத்தாங்க. 9 வீடு. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுகிறான், வீடு கொடுப்பது ஒரு கணவனுடைய பொறுப்பு. எங்கேயும் கொண்டு போய் தஞ்சம் புகுற வைக்க வேண்டாம். நீங்க தஞ்சம் புகுற வைப்பீங்களா? ஒரே ஒட்டுள்ளுக்கு 4 குடும்பம், 4 பிள்ளைகள், 4 சந்ததிகள் வாழக்கூடிய கட்டத்தில் அன்புக்குரிய சகோதரே, நல்ல சூழலை அங்க உருவாக்க முடியாது, அங்க கட்டிக்காக்க முடியாது. இதனாலதான் இஸ்லாம் சொல்லியிருக்கிறது, நிக்காக செஞ்ச நாள் தொட்டு தனி குடும்ப வாழ்க்கை உருவாக்குங்கோ. மஹரம் பேணலாம், மஹரம் பேணலாம். கலாச்சாரம் ஹராம் எல்லாம் ஓடுது, ஹராம் எல்லாம் ஹலால் எல்லாம் ஓடுது, ஹராம் எல்லாம் ஓடி வருகிறது. ஒரு ஆளின் சொன்னாரு, வீட்டுக்கு மருமகன் வந்தா மாமி ஒரே ஓட்டம், மாமி வாரில்ல முன்னுக்கு. ஏன்? மருமகன் வந்து இருக்கிற மருமகன். ஆனா மாமி யாரு வாப்பா? உம்மா. மாமி மௌத்தானா பெண்கள் யாரும் இல்லை என்றா மருமகனுக்கு ஜனாதா குறிப்பாட்டலாம். மருமகள் மனைவிக்கு தலாக்கு சொல்லலாம், மாமிக்கு தலாக்கு சொல்லலாம். மனைவிக்கு தலாக்கு சொன்னாலும் மாமி உங்களோட மாமி தான், கியாமத்து வரைக்கும் மாமி. மருமகன் வீட்டுக்கு வந்தா மாமி ஒரே ஓட்டம் பின்னுக்கால. ஏன்? மருமகன் வந்துட்டார். ஆனா மைனி ஓடி முன்னுக்கு வாரா, மச்சம் இப்பயா வாரீங்கன்னு கேட்டு மதினி ஓடணும், மாமி முன்னுக்கு வரணும். இது நேரு மாற்றம், ஆப்போசிட், நேரு மாற்றம். ஒரு ஆளும் சொன்னாரு, இன்றைக்கு நடக்கிற பாவத்துக்கு, இன்றைக்கு தீக்காக செய்ததற்கு பிறகு குடும்பங்களுக்குள் நடக்கிற பாவத்துக்கு இந்த கலப்படம் இருக்குது. இதுதான் ஆக மோசமான ஒரு என்வாயர்மெண்ட். ரோட்ல யாரோடையாவது வினா செஞ்சா, பாவம் செஞ்சா அது தெருவுக்கு வரும், ரோட்டுக்கு வரும். வீட்டுக்குள்ள நடக்கிற பாவம் ஒரு நாளும் தெருவுக்கு வரமாட்டாள். மனைவி வைத்தியசாலையில் ஹாஸ்பிட்டல் நிப்பாட்டிக்குது, நோன வாட்ல பபா கிடைக்கிறதுக்கு மாப்பிள்ள போறார். யார கூட்டி தெரியுமா? மனைவியை கூட்டி கொண்டு. எங்க? தாத்தவ பாக்கிறதுக்கு, சுபஹானல்லாஹ். இன்னைக்கு சர்வ சாதாரணமான கலாச்சாரம், மச்சனோட யாரு போறது? மைனி போறா. அல்லாஹ்வுடைய நபி சொல்றாங்க, நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்தா மௌத்து, நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்தா உங்களோட ஈமான் மௌத்தாகிடும். ஒரு வாகனத்தில் ஏறி, ஒரு மோட்டர் பைக்ல ஏறி ரெண்டு பேரும் போறாங்க. அங்க போனா டாக்டர் சொல்றா, வரக்குள்ள தங்கச்ச பார்த்து மச்சன் நல்லா பார்த்துக்கோமான்னு சொல்லி. எங்களை கலாச்சாரம் இஸ்லாமிய சொல்லித்தர இல்ல, இஸ்லாமிய காட்டித்தர இல்ல. இஸ்லாம் சொல்லுது மஹரம் பேணுங்கோ, வீட்டுக்குள்ள மஹரம் பேணுங்கோ. மதுவி ஹராம், சாட்சியின மகள் ஹராம், பெரியம்மட மகள் ஹராம், மாமட மகள் ஹராம், நானட மனைவி ஹராம், தம்பியிட மனைவி ஹராம். எப்ப கொண்டு வரேனும் எங்கள்கிட்ட இல்லாத மார்க்கம் எங்கட புள்ளேட்ட வரமாட்டாது. எங்கள்கிட்ட இல்லாத இஸ்லாம் எங்கட புள்ளேட்ட வரமாட்டாது. எந்த ஹசரத் இருந்தாங்க, எப்படி ஹசரத் அவங்க
அல்லாஹ்வுடைய வாழ்க்கையில பரக்கத்து செய்வானாக. ஒத்தர் அவங்கள்ட்ட கேட்டாரு, ஹஜரத், இந்த காலத்துல இமாம் ஷாபிய போன்ற உலமாக்கள் புறக்க மாட்டாங்களான்னு கேட்டாங்க. இந்த காலத்துல இமாம் கஸ்ஸாலிய போல் உலமாக்கள் புறக்க மாட்டாங்களான்னு கேட்டாங்க. அழகான ஒரு பதில் சொன்னாரு. அவங்க சொன்னாங்க, இமாம் கஸ்ஸாலியினுடைய இமாம் ஷாஃபியினுடைய உம்மை வாப்பவ போல உம்மை வாப்ப இருப்பாங்க. இன்றைக்கு இமாம் ஷாஃபியும் புறப்பாங்க, இமாம் அபு ஹனீஃபாவும் புறப்பாங்க. இமாம் ஷாஃபி ஷாஃபியாக மாற இல்ல, சும்மா வாப்ப உம்மவா கொண்டுதான் மாறினாங்க. இமாம் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி சும்மா வானத்தவரங்க இல்ல, அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹியாக அவங்களோட உம்மை வாப்ப தான் அவங்களை அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹியாக மாற்றினாங்க. அஹமத் பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவரோட வாப்ப மௌத்தாகிட்டாங்க. பிறந்த உடனே வாப்ப மௌத்து, பிறக்கும் பொழுதே யத்தீமாகத்தான் பிறந்தாங்க. உம்மக்கு வயசு வெறுமனே 23 வருஷம். உம்மக்கு வயசு வெறுமனே 23 வருஷம். 23 வருஷத்தில் கணவனை இழந்த ஒரு விதவை பெண்மணி தான் தந்த மகனை இமாமாக மாற்றினான். இமாம் ஷாபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பிறக்கும் பொழுதே வாப்ப மௌத் தாய், அவனுடைய தாய். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, அன்பான பெரியார்களே, குழந்தை வளர்ப்பு, குழந்தைகளை பராமரிப்பது நல்ல ஒரு இபாதத்து, நல்ல ஒரு பழக்கம். ஆனா என்ன தெரியுமா செய்ய வேண்டும்? அதற்கு இருக்க வேண்டிய முதலாவது அடிப்படை, முதலாவது அம்சம் என்னவென்று சொன்னால், வாப்பா உம்மா நல்லவர்களாக இருக்க வேண்டும். இரண்டாவது அம்சம், வாப்பா உம்மா நேரம் கொடுக்கணும். நான் எப்பவுமே பகடியாக சொல்லுவேன், வினயமாக சொல்லுவேன், எங்களுடைய வீட்டில் நாங்கள் நாய் வளர்க்கிறோம், அப்படித்தானே, நாய் வளர்க்கிறோம். இறைச்சி கடை போவோம், இறைச்சி கடைக்கு, இறைச்சி கடையை சுத்தி என்ன ஆயிக்குது, நாயாய்க்குது, நாய், சந்தேகம் இல்லை. இறைச்சி கடையை சுத்தி என்ன இருக்கும், நாய் இருக்கும். ஒத்தர் போனார் இறைச்சி கடைக்கு, இறைச்சி வாங்க போனா இறைச்சி சுத்தி தந்தாரு, வெளியே வரக்குள்ள கை தவறி பார்சல் கீழே விழுந்துட்டு. நான் என்ன செய்யும், நான் என்ன செய்யும், புறக்கி அவனை கையில தருமா, என்ன செய்யும்? அல்லாவே வானத்தால் விழுந்த சாப்பாடு இது, ஒரே ஓட்டம் தவிக்கொண்டு, ஒரே ஓட்டம். அவர் மட்டும் ஓட மாட்டாரு, அவரை பின்னுக்கால் இன்னும் ஒரு கூட்டம். இந்த ஒரு காலவீஞ்சி மாளிகாவத்தேல அந்த கிரீசிய காலம், காலம் எல்லாரும் பின்னுக்கால் ஓட்டம், முழு பேரும். அந்த பக்கத்தில் என்ன நாயும் இல்லை, எல்லா நாயும் ஓட்டம். சரி, இந்த நாய் இருக்கிறதே, இது ஒரு நாய். குர்ஆன் இன்னும் ஒரு நாயை பத்தி சொல்லுது, எந்த நாய் தெரியுமா, வேட்டைக்கு போற நாய். எந்த நாய்? வேட்டைக்கு போற நாய். அந்த நாயை பார்த்து நீங்க சொல்றீங்க, நான் ஒரு வலை விரித்திருக்கிறேன், இந்த வலையுள்ளுக்கே இந்த ஏரியா உள்ளுக்கு முயல் இருக்குது, நீ போய் ஒரு முயல் எடுத்து கொண்டு வா. இந்த நாய் என்ன செய்யும், ஓட ஆரம்பிக்கும், ஓடும், வெறுத்தும், ஒரு முயலை பிடிக்கும், காலுக்கு தாழ பிடிச்சு அப்படியே தூக்கி கொண்டு வந்து மொஸ்த கையில கொடுக்கும். அதுக்கும் நாய், இதுக்கும் நாய் என்ன வித்தியாசம்? அது வளர்க்கப்படாத நாய், இது வளர்க்கப்பட்ட நாய். அது பயிற்சி கொடுக்கப்படாத நாய், இது பயிற்சி கொடுக்கப்பட்ட நாய். இதே போலதான் யானை, யானை எவ்வளவு பெருசு யானை மனிதனை விடவும், சுபஹானல்லாஹ். சொன்னா கேட்குது, பேசினா பேசுது, காலை தூக்குது, அதுல ஏறி மேல போறோம், எல்லாம் நடக்குது. ஆனா காட்டு யானை எப்படி இருக்குது? யானை வளர்க்க தெரியும், நாய் வளர்க்க தெரியும், பூனை வளர்க்க தெரியும், புள்ள வளர்க்க, புள்ள வளர்க்க நீங்களே சொல்லிக்கோங்க, நீங்களே சொல்லிக்கோங்க. ஒரு வாப்ப சொல்றாரு வந்து இந்த புள்ள சொன்னது கேட்கிறார் இல்லைன்னா என்ன அர்த்தம், என்ன அர்த்தம்? புள்ள கெட்டவன் அல்ல, வாப்பக்கு புள்ள வளர்க்க தெரியாது. ஒரு வாப்ப சொல்றாரு, மவன் சென்னது கேட்கிறான் இல்ல, எந்த மவன் இப்படிப்பட்டவன்,
என்ற மகன் இப்படிப்பட்டவன், என் மகன் இப்படிப்பட்டவன், என் மகள் இப்படிப்பட்டவள் என்று சொல்லி ஒரு வாப்ப வந்து தந்தை புள்ளைய பத்தி, ஒரு உம்மை வந்து தந்தை புள்ளைய பத்தி, தந்தை குழந்தைகளை பத்தி முறைப்பாடு செய்தாங்கன்னா என்ன தெரியுமா அர்த்தம்? அன்புக்குரிய சகோதரே, எங்களுக்கு ஞான வழக்க தெரியும், எங்களுக்கு பூனை வளர்க்க தெரியும், எங்களுக்கு நாய் வளர்க்க தெரியும், எங்களுக்கு வீட்டில் மீன் வளர்க்க தெரியும், ஆனா எங்களுக்கு புள்ள வளர்க்க தெரியாது. வாழ்க்கையில ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, எங்களுடைய பெரிய பொறுப்பு வீடு கட்டுற பொறுப்பல்ல, எங்கட பெரிய பொறுப்பு சம்பாதிக்கிற பொறுப்பல்ல, எங்கட பெரிய பொறுப்பு பணக்காரனாகிற பொறுப்பு இல்ல, எங்கட பெரிய பொறுப்பு எங்கட குழந்தைகளுக்கு சாலிகான உம்மை வாப்பவாக நாங்க மாறி நல்ல ஒரு சந்ததியை பூமிக்கு மேல விட்டு விட்டு சொல்றது எங்களுடைய பெரிய பொறுப்பு. அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இந்த பொறுப்பை விளங்கி அறிந்து செயல்படக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருவானாக, நம் அனைவரையும் அல்லாஹ் பொருந்திக் கொள்வானாக, அல்லாஹ் கபூல் செய்வானாக. அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நம் அனைவருடைய ஹலாலான ஹாயத்துகளையும் பூர்த்தி செய்து நல்ல சாலிஹான பெற்றோராக ஆக்கி வைப்பானாக. நம் அனைவர்களையும் நம்முடைய குழந்தைகள் நம்முடைய பெற்றோருடைய கண்குளிச்சல் ஆக்கி வைப்பானாக. யாழ்லா குழந்தைகளை கொண்டு எங்களை சோதிச்சிடாதே யாழ்லா, பிள்ளைகளை கொண்டு சோதிச்சிடாதே யாழ்லா, பிள்ளைகளை கொண்டு முகத்தில் கரிய சாயத்தை பூசிடாதே அல்லாஹ். எங்களுடைய பெற்றோரை பொருந்திக் கொள்வாயாக, பெற்றோருடைய கபரை பிரகாசமாக்கி வைப்பாயா யா அல்லாஹ். இந்த நிகழ்வை பொருந்திக் கொள்வாயாக, இதற்கு உழைத்த பாடுபட்ட அத்துணை சகோதரரை பொருந்திக் கொள்வாயாக யா அல்லாஹ். நாம் அனைவருக்கும் இஸ்லாத்தை இஸ்லாமாக புரிந்து உண்மையை உண்மையாக புரிந்து செயல்படக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தல்வானாக. எல்லா வாழ்க்கையில் சகலவிதமான நெருக்கடிகளுக்கு பாதுகாத்துருவாயா. ஹஸ்பி அல்லாஹு நிஅமல் மௌலா வ நிஅமன் நஸீர். யல்லா நீ எங்களுக்கு போதுமானவன் யா அல்லாஹ், நீ எங்களுக்கு போதுமானவன் யா அல்லாஹ். உன்னை நம்பி வாழுகிறோம் யா அல்லாஹ், உன்னுடைய நம்பி வாழுகிறோம் யா அல்லாஹ். யல்லா கடன் இல்லாத வாழ்வை நசீபாக்கிடுவாயா, குறையில்லாத செல்வத்தை நசீபாக்கிடுவாயா. யல்லா வறுமையை விட்டு பாதுகாத்துருவாயா, வறுமையை விட்டு பாதுகாத்துருவாயா, வறுமையை விட்டு பாதுகாத்துருவாயா, கேவலமான வாழ்க்கை விட்டு பாதுகாத்துருவாயா, கண்ணியமான வாழ்க்கை நசீபாக்கிடுவாய். சகல பாவங்களுக்கும் தௌபா செய்கிறோம் யா அல்லாஹ், சகல பாவங்களுக்கும் தௌபா செய்கிறோம் யா அல்லாஹ், சகல பாவங்களுக்கும் தௌபா செய்கிறோம் யா அல்லாஹ். தெரியாம செய்த அத்தனை பாவங்களுக்கும் தௌபா செய்கிறோம் யா அல்லாஹ். நாங்கள் செய்த தவறின் காரணமாக எங்களுடைய குடும்பங்களை சோதிச்சிடாதே அல்லாஹ், பிள்ளைகளை சோதிச்சிடாதே அல்லாஹ், பிள்ளைகளை சோதிச்சிடாதே அல்லாஹ். நாங்கள் தவறு செய்து விட்டோம் யா அல்லாஹ், இந்த தவறின் காரணமாக பிள்ளைகளை கேவலப்படுத்தினாதே அல்லாஹ், பிள்ளைகளை கேவலப்படுத்தினாதே அல்லாஹ். நம் அனைவரையும் கண்ணியவான்களாக வாழ வைப்பாயாக, சுவாலிஹான மக்களாக வாழ வைப்பாயாக, ஹலாலான உணவை நசீபாக்கிடுவாயாக. யார் யாருக்கெல்லாம் தகுதியான கணவன் மனைவி இல்லாமல் கஷ்டப்பட்டுக் கொண்டிருக்கிறார்களோ அனைவருக்கும் மறைமுகமாக ஏற்பாடு செய்வாயாக. இந்த சபையில் யார் யாரெல்லாம் என்னென்ன தேவைகளுக்காக வேண்டி ஒன்பக்கம் கையெழுந்திருக்கிறார்களோ அனைவருடைய ஹலாலான ஹாஜ்ஜுகளை பூர்த்தி செய்வாயாக, ஹலாலான தேவைகளை பூர்த்தி செய்வாயாக, வாழ்க்கையில் கஷ்டமில்லாத வாழ்வை நசீபாக்கிடுவாயாக. ஸல்லல்லாஹு தஆலா வஸல்லம் அலா நபியில் உம்மி வஅலா ஆலிஹி வஸஹ்பிஹி வஸல்லம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.